நாங்கள் பாட புத்தகத்திலே தமிழிலே முதல் முறையாக தமிழின் தொடக்ககால சிறுகதையை பாரதிதான் ஆரம்பித்து வைத்தான். அது காக்காய் பார்லிமெண்ட்டு என்று இந்த கதை இருக்கிறது. இந்த காக்காய் பார்லிமெண்ட்டுக்கு தொல்காப்பியம் என்ன சூத்திரம் சொல்லியிருக்கிறது என்று நாங்கள் இந்த 11வது பாட நூலிலே நாம் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். கதைகளு கதைகளு நிஜமான கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு. ஏன் அகடமிக் நம்மளை அந்த பாடநூல் தன்மை நம்மளை எப்படி பழகிருக்குன்னா, தமிழின் முதல் சிறுகதை வரகுநேரி சுப்பிரமணியம் எழுதியது. இது முதன் முதலாக பிரசுரமானது சு பாக்கியலட்சுமி என்றவரின் பேர். அந்த பாக்கியலட்சுமின்றது வேறு யாரும் இல்லை, பாவேசையருடைய மனைவி அவங்க பேரில். அது எப்பொழுது அவர் பேரில் வருதுன்னா, மங்கையரசின் காதல் முதலான கதைகள் அப்படின்னு ஒரு தொகுப்பு வருது 1917. அந்த 17 தான் இவர் பேர். கதைகளு நிஜமான கதைகளு சுவையோடு சுகமாக உருவான. உண்மையிலேயே தமிழ் சிறுகதையை ஆரம்பித்து வைத்தது யார்? புதுமை பித்தன். நிஜமான கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு. வணக்கம் நண்பர்களே. நிகழ் இலக்கிய சந்திப்பில் இன்றைக்கு கலந்து கொண்டிருப்பதில் எனக்கு ஒரு சிறப்பான மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த மகிழ்ச்சிக்கு காரணம், என்னை ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னே இந்த கூட்டம் அழைத்து சென்றிருக்கிறது. காரணம், இங்கு சஞ்சீவிதாஸ் இருக்கிறார், சந்திரமோகன் இருக்கிறார், யாழி இருக்கிறார், சுரேஷ் இருக்கிறார். நாங்களெல்லாம் மிகச்சரியாக 25 வருடங்களுக்கு முன்னால் இதே போன்ற அறைகளில் கூட்டம் நடத்திய அந்த நிகழ்வுகளை நோக்கி எனது நினைவுகள் நகர்ந்து கொண்டிருப்பதால் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அநேகமாக இது மிக அரிய ஒரு நிகழ்வாக இருக்குது. ஏன்னா தாசை பார்த்தே வருடக்கணக்கில் ஆகிவிட்டது. யாழிய புகழ்நூலில் அடிக்கடி பார்த்து கொள்கிறவராக ஆகிவிட்டார் சந்திரமோகன். அதே போல் சுரேஷ் ஏதோ மருத்துவமனையில் நான் அந்த வழியாக கடந்து செல்கிற போது ஒரு கையை உயர்த்தி கொண்டு செல்வதோடு எங்களது தொடர்பு முடிந்திருக்கிறது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில், மிக அபூர்வமாக அரிய முறையில் எல்லோரும் உள்ள ஒவ்வொருத்தராக என்ட்ரி ஆகிறப்போ, எனக்கு அந்த கேட்டு திறந்து ஒவ்வொருத்தராக உள்ளே வர்றப்போ, அது மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக அந்த ஃப்ரேம் ஒரு ஃப்ரேம் அந்த கதவு திறக்கதே சந்திரமோகன் உள்ளே வர்றாரு. ஆ அப்படிங்கிற பின்னாடி யாழி உள்ளே வர்றாரு. உடனே சிரிப்பு, அந்த தனக்கே உரிய அந்த மிகப்பெரிய சிரிப்போடு இந்த தாஸ் உள்ள வர்றாரு. இப்படி ஒரு நிகழ்வை நான் உண்மையிலே எதிர்பார்க்கவில்லை. அதற்காக இந்த மகிழ்ச்சியை மிக மகிழ்வோடு நான் இங்கே பகிர்ந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் இந்த ஒரு ஏறத்தாழ 11 கையெழுத்து பத்திரிக்கை ஆரம்பித்ததிலிருந்து இப்பொழுது தான் ஓய்வு பெற்றிருக்கிறேன். இந்த இவ்வளவு வருட காலத்தில் இவ்வளவு காத்திரமான நான் பல்வேறு தளங்களிலே எழுதி கொண்டிருக்கிற நண்பர்களை சந்திக்கிற அனுபவம் கிடைத்திருப்பது போல், இப்பொழுதும் நிறைய ஒரு கவிஞர் ஒரு சிறுகதை படைப்பாளி என்று அவர்களை பற்றின ஒரு ஆய்வு மிக நேரிய முறையில் கள்ளங்க படம் இல்லாமல் எந்த முன்மொழிவுகள் இல்லாமல் ப்ரீ கன்சீவிங்னு சொல்லுவோம் போட்டு ஒரு வழி பண்ணிடுறது. விமர்சனம் பண்ண சொல்லியிருக்காங்களே நம்மளை, அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இந்த படைப்பாளிகள் இதை செய்திருக்கிறார்கள். இங்கே அதற்காக மதிப்பீடு செய்தவர்களும் செய்திருக்கிறார்கள். இந்த சூழலில் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், மாயனனுடைய பலகையிலே நான் வளர்ந்தவன், எனக்குள்ளே எழுத்தை ஏற்படுத்தியது மாயன் ஒரு பலகை தான் என்கிற அளவிலே இந்த புலையூர் முருகேசன் இங்கே இருக்கிறார். பலகை தழல் எனக்குள் ஏற்படுத்திய தழல், அந்த வார்த்தை மட்டும் போதும், உள்ளேலாம் அப்புறம் படிச்சுக்கலாம். நான் பலகையில் கிடந்தேன், படுத்து மாயனூருடைய காவேரி கரையில் தான் துண்டை விரிச்சுக்கிட்டு படுத்து கிடப்பேன். நான் முழுக்க சனி ஞாயிறு முழுக்க அந்த கரையில் தான் படுத்து கிடப்பேன். அப்படி ஒரு பலகையில் வளர்ந்தவன் நான். எங்கள் முதல் கவிதையிலிருந்து முதல் படிப்பிலிருந்து எல்லாமே அந்த மாயனூர் மண் துகள்கள் தந்த ஒரு இடத்துக்கு சொந்தக்காரன் என்ற முறையிலே புலியூர் இங்கே இருப்பதை பற்றியும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மகிழ்ச்சியான ஒரு சூழல் ஒரு கூட்டத்தில் அமைவது ரொம்ப கஷ்டம். அது மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. நேரம் ஒன்றை தவிர விதமெல்லாம் இங்கு நன்றாக அமைந்திருக்கிறதாக நான் கருதுகிறேன். நண்பர்களே, ஒரு நிகழ் வெளி புதிது என்று அவர் போட்டிருக்கிறார்.
வெளி பெரிது என்கிற அளவில் ஒரு தலைப்பை கொடுத்துருக்கிறார், கதையின் கதை அப்படின்னா. அதெல்லாம் பாகம் ரெண்டு பாகம் மூணு பாகம் நாலு வச்சாலும் பேசி முடிக்க முடியுமா என்கிற அளவிற்கு உள்ள ஒரு மிகப்பெரிய பரந்துபட்ட மிக ஆழமான விரிவான ஒரு தளத்தில் இயங்க வேண்டிய ஒரு சொல்லது. என்றாலும் படைப்பு ரீதியாக இயங்கக்கூடியவர்கள் எல்லாருமே வாசகர்கள் எல்லாருமே எழுத்தாளர்கள் என்ற சூழ்நிலையிலே இதை பகிர்ந்து கொள்வதற்கு மிகுந்த ஒரு நல்ல சந்தர்ப்பமாக நான் கருதி இங்கு வந்திருக்கிறேன். நண்பர்களே, எப்பொழுதும் ஒரு மனிதன் தன்னுடைய அனுபவத்தை தனக்கு தேர்ந்த ஒரு நிகழ்வை அடுத்தவரிடத்திலே பகிர்ந்து கொள்ளும்போது அந்த தன்மை பற்றி காலம் பற்றி அது குறித்த உவமைகள் அதனுடைய விவரணைகள் இதோடு எப்பொழுது சொன்னாலும் அப்பொழுது கதை வந்து விட்டது. சார் சொன்னார், டே டைரெக்டாக விஷயத்துக்கு வரலாம் வரமாட்டாங்க, இப்போ கூட பையங்களே அப்படி அதான் அழகாக சொன்னார், நமது மரபிலே ஊறி வளர்ந்த பழக்கம். ஏன்னா ஊடகம் என்பது நமது சொல் மட்டும்தான், அப்போ இப்போ மீடியா ஏகப்பட்ட மீடியா இருக்குது, அப்போ நமது சொல் மட்டும்தான் இருந்தது. அது சொல்லால் தனக்கு நேர்ந்த ஒன்றை தனக்கு நடந்த ஒன்றை தான் அனுபவப்பட்ட ஒன்றை புரிதலுக்குரிய உவமைகளோடு புரிதலுக்குரிய எடுத்துக்காட்டுகளோடு காலம் இளம் பொழுதோடு சொன்னபோது கதை வந்துவிட்டோம். அப்படித்தான் நாம் அதை பார்க்க வேண்டும். நமது தமிழினுடைய பேச்சு மரபு நீண்ட நெடிய மரபு, அதற்கு காலம் போடுகிறேன் என்று யாரும் போனால் அவர்களை பற்றி நாம் சந்தேகப்பட வேண்டும். ஒரு நீண்ட நெடிய பேச்சு மரபை கொண்ட மொழி, 3000 ஆண்டுகளுக்கு மேலாக எழுத்து மரபை கொண்ட மொழி. அம்பேத்கர் சொல்லுகிறார், இந்தியா முழுவதிலும் தமிழை பேசினார்கள், நாகர் இனத்திலிருந்து நாகரனுடைய பேச்சு வழக்கு மொழியாக இருந்த தமிழ் இந்தியா முழுவதும் பேசப்பட்டது என்று சொல்கிறார். அதிலே நாம் போனால் அது வேறு சப்ஜெக்டாக போயிடும். அப்படி மிகச்சிறந்த நீண்ட நெடிய பேச்சு மரபை கொண்ட தமிழ், எழுத்து மரபை கொண்ட தமிழ், அதிலே கதை மரபு வருவது ரொம்ப இயல்பு. என்னால் தன்னுடைய எண்ணத்தை அடுத்தவடுத்த பகிர்ந்து கொள்வது கதை வடிவந்தான் என்கிற போது இவ்வளவு நெடிய மரபு உள்ள ஒரு மொழியில் கதை இயல்பாக வளர்ந்து வருவது தான் இயல்பு. இதை நாம் ஒரு சிறப்பாக தமிழிலே கதை வளர்ந்தது என்றெல்லாம் சொல்லிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, இயல்பாக தமிழிலே கதை வளர்ந்து வருகிறது. நமது பேச்சு எழுத்து மரபு என்று எடுத்துக்கொண்டால் அதை பின்னால் அதை விளக்குகிற போது காவிய மரபுகளாக அது மாறும். பேச்சு மரபாக எடுத்துக்கொண்டால் அதை வளர்த்து எடுக்கிற போது அது கதைப்பாடல்களாகவும் கூத்துக்களாகவும் அதிலே கலைகள் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்படுகிற போது அரங்கக்கலைகளாகவும் மாறும் என்கிற அடிப்படையிலே அது வளர்ந்து வரும். இப்படித்தான் நாம் அதை பார்க்க வேண்டும். இடையிலே பண்பாட்டு கலப்புகள் வரும், பண்பாட்டு தொடர்புகள் வரும். வடமொழி சமஸ்கிருதம் போன்ற பண்பாட்டு தொடர்புகள் வருகிற போது உதயன கதை ஜீவக சிந்தாமணி பெருங்காப்பியங்கள் அந்த மாதிரியெல்லாம் உள்ளவங்க இருக்கும். இந்த பண்பாட்டு தொடர்புகளில் இந்தியாவில் மிக முக்கியமாக நாம் சொல்ல வேண்டுமானால் ராமாயணம். ராமாயணம் எல்லா மொழிகளிலும் அதனுடைய அந்த கதைத்தன்மை பரவி வந்திருப்பதை நாம் பார்க்குறோம். அடுத்து நாம் பார்க்கும்போது அரபிய பண்பாட்டு தொடர்புகள் அப்படி வருகிற போது அரபு கதைகள், ஈசாப் கதைகள், தக்காண கதைகள், திராவிட மத்திய கால கதைகள் இப்படிலாம் வருது. பஞ்சதந்திர கதைகள் அதிலே வருவது தான். இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் பஞ்சதந்திர கதைகள் தான் அச்சு தமிழிலே அச்சு கண்ட கதைகளாக நாம் பார்க்குறோம். அதற்கு பிறகு அமெரிக்க கதைகள், ரஷ்ய பேரிலக்கியங்கள், அதனுடைய பண்பாட்டு தொடர்புகள் இதெல்லாம் சேர்ந்து வந்து கலக்கிற போது அந்த பண்பாட்டு கலப்புகளாலும் நமக்கு மொழிக்கு இருக்கிற வீரியத்தாலும் இன்றைக்கு தமிழ் கதை வளர்ந்த ஒரு பாதையாக அதை நாம் பார்க்க வேண்டும். இப்படித்தான் அந்த கதை வந்து சேர்கிறது. இப்பொழுது ஒரு பார்வை இருக்கிறது, விமர்சகர்களிடத்திலே ஒரு பார்வை இருக்கிறது, ஆய்வாளர்களிடத்திலே ஒரு பார்வை இருக்கிறது. சிறுகதை தமிழ் கதை என்று சொன்னால் உடனே ரொம்ப நேரடியாக சொல்கிறாங்க, இது ஒரு மேலை வடிவம், சிறுகதை வந்து இப்படி வந்துச்சு, இப்படியெல்லாம் அந்த கட்டமைப்பு படிவம் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் நண்பர்களே, நமது மரபார்ந்த நமது கதை மரபு நமது எழுத்து மரபிலும் சொல் மரபிலும் இருந்து மேலை வடிவங்களுடைய பண்பாட்டு தொடர்புகளை அந்த வாசிப்பு தொடர்புகளை நாம் எடுத்துக்கொண்டு தான் நமது கதை வளர்ந்திருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும். எல்லா படிவங்களையும் தமிழிலே ஆரம்பித்து வைத்த சிறப்பை கொண்டிருப்பவன் பாரதி. அவன் தொடாத பங்களிப்பு வடிவம் தமிழிலே உண்டா என்றால் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லாத்திலையும் கை வச்சிருக்கார் அவர். அப்படி சிறுகதையை பாரதி ஆரம்பித்து வைத்தாரா என்ற ஒரு கேள்வியை நாம் வைத்து கொண்டோமானால் ஒரு முக்கியமான கேள்வி இது. ஆனால் இன்றைக்கு இவ்வளவு 2019 இவ்வளவு நவீன ஊடகங்களும்
நவீன வெளிப்பாட்டு உத்திகளும் நிறைந்த இந்த காலகட்டத்திலே செய்ய வேண்டிய சில வேலைகளை அவர் சர்வசாதாரணமாக காக்காய் பார்லிமெண்ட் என்னதுடைய முதல் கதையில் செஞ்சுட்டு போயிருந்தார். காக்காய் பார்லிமெண்ட், ஒரு நாராயண பரகம்சன் ஒருத்தர் இருப்பார், அவர்தான் கதை சொல்லி. அவர் உடுப்பிலேருந்து ஒரு சாமியார் வருவார், அவர்கிட்ட அந்த நாராயண பரகம்சர் போய் அறிமுகப்படுத்திக்குவார். இந்த உடுப்பி சாமியாருக்கு சந்துக்களின் மொழியெல்லாம் தெரியும், எல்லா மொழியும் தெரியும். அவர் காக்கைகளின் பாசையும் உனக்கு கற்றுத்தரேவான்னு சொல்லி நம்மளை கூட்டி உட்கார வச்சு நிறைய அசிமுலேட் பண்ணுவார். நிறைய சொற்சேர்க்கைகளை ஒன்று செய்து, கா அப்படின்னா சாப்பாடுன்னு அர்த்தம், காக்கா அப்படின்னு சொன்னால் உட்காருங்கள் அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு பெரிய டிக்ஷனரியை போட்டு காக்கைகளுடைய பாசையை நம்ம கதை சொல்லி கேட்டு விட்டு போகிறாரு. இவர் நிறைய அதை கற்றுக்கிறாரு. கற்றுக்கொண்ட பிறகு இவர் வீட்டில் ஒரு 40 காக்கை வந்து உட்காந்துருக்கு. இந்த வடிவத்தை நீங்கள் கவனிச்சிங்களே தெரியும், இது வந்து 1910-11 எழுதப்பட்டது. இன்றைக்கு 2019 பேசிக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். 40 காக்கை உட்காந்துருக்கு. நம்மளுக்கு என்ன தெரியும், காக்கைகளினுடைய மொழி தெரியும். உடுப்பி சாமியார்ட்டேருந்து கற்றுக்கிட்ட காக்கையுடைய மொழி தெரியும். நேராக போய் பார்க்குறாரு, அப்படியே கவனிக்கிறாரு. அதில் ஒரு கலெக்டர் காக்கை, சீனியர் காக்கை ஒன்று என்ன சொல்லுதுன்னா, நேற்று ஒரு கொக்கு பறந்து வந்துச்சு, இதில் அமெரிக்க தேசத்துலேருந்து சீன தேசத்துலேருந்து பெரிய தேசத்தை சொல்லுது பறந்து வந்துச்சு. அங்கே வந்து ஜார்மன்னருக்கு எதிராக ஒரு கட்சியாக, ஜார்மன்னருக்கு ஆதரவாக ஒரு கட்சியாக, எதிராக ஒரு கட்சியாக, ரெண்டு பேரையும் அமுக்கிறதுக்கு இன்னொரு கட்சியாக, அவங்க 3 பேரையும் இல்லாமல் பண்ணுறதுக்கு இன்னொரு கட்சியாக, இப்படிலாம் அங்கே இருக்குதான் அப்படின்னு ஒரு கொக்கு என்கிட்ட சொன்னிச்சு. அது சொன்ன கடைசி விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஜார் மன்னர் ராஜாக்கள்லாம் இருக்கிறாங்கள, அவங்களுக்கு எல்லோரும் வரி கொடுத்து பெரிய அளவில் ராஜாக்களுக்கு அரண்மனையும் பங்களாவும் சொத்து எல்லாம் இருக்குதான் அப்படின்னு கொக்கு சொல்லிட்டு போணுச்சு. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த சீனியர் காக்கா பேசுது, எல்லா பஞ்சாயத்து நீங்கள் என்கிட்ட தான் வர்றீங்க, உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் நான் தான் தீர்க்குறேன், ஆகவே ஏறத்தாழ ராஜா மாதிரி நான் தான் இருக்கிறேன், அதனால் இன்றைக்கிலேருந்து உங்களுக்கு என்ன கையில் கிடைக்குதோ அதில் எனக்கு 1/6 வரியாக கொடுத்துருங்க அப்படின்னு. உடனே ஒரு சின்ன காக்கா, அதோட கொஞ்சம் சப்சீனியர் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் இதான் சந்தர்ப்பம் சொல்லி, ராஜானா அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க, வெறும் ராஜா மட்டும் நாட்டு நாட்டை பரிபாலனம் செய்ய முடியாது, அமைச்சர் இருப்பாங்க, நாங்கள் ஒரு 4-5 அமைச்சராக இருந்துக்கிறோம், உங்களுக்கு கிடைக்கிறதுல நீங்கள் ஒரு அதில் ஒரு பங்கு வச்சு எங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா தேவையில்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு இந்த அமைச்சர் காக்கையெல்லாம். அப்போது ஒரு ராஜா அல்லது மந்திரி காக்கை, சீனியர் காக்கை ஒன்று இருக்குது, அமைச்சர் காக்கையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் ஹியூமர் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது காக்கைகளுக்கிடையே. நம்மளால் ஆர்வ கோளாறுல அடுத்து என்ன பேசும்போது, அடுத்து என்ன பேசும்போதுன்னு கொஞ்சம் கிட்டைக்கு போயிட்டார் நம்ம நாராயண பரகம்சர். உன்னை காக்கை புரிஞ்சுக்கிச்சு, இந்த மனுஷ பிறவிக்கு நம்மளுடைய பாஷையெல்லாம் எப்படியே தெரிஞ்சு போச்சு, ரொம்ப நம்மளை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி எல்லா காக்கைகள் மனிதனுக்கே உரிய ஒட்டு கேட்கும் புத்தி இவனுக்கு இருக்குது. அந்த மனுஷன் பக்கத்தில் நிற்கிறப்ப இனிமேல் நம்ம இந்த மாதிரி ராஜாங்க விஷயங்களை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பறந்து போனதாக அந்த காக்காய் பார்லிமெண்ட் என்ற ஒரு கதை முடிகிறது. அந்த காக்காய் பார்லிமெண்ட்டுடைய காக்கைகளின் எண்ணிக்கை என்ன சொன்னேன், 40. இன்றைக்கி எங்கிட்ட தூக்கி எப்படி பொறுத்தினாலும் எந்தெந்த கமிஷன் இருக்கலாம், கலெக்ஷன் இருக்கலாம், நீங்கள் எந்த சூழலுக்கு எப்படி பொறுத்தினாலும், சீனியர் இருக்கலாம், ஜூனியர் இருக்கலாம், சப்சீனியர் இருக்கலாம், கொக்கு வந்து கொக்கு யாருன்னு இப்போ தெரியும் உங்களுக்கு, அவர் வெளி தேசத்துலேருந்து வந்த கொக்கு யாருன்னு தெரியும், நீங்கள் எப்படி தூக்கி பொறுத்தினாலும், இப்போ நான் இப்போ பொறுத்திக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இன்னும் ஒரு 50 கழித்து பொறுத்தினாலும் தாங்குது, முன்னாடி ஒரு 50 முன் பொறுத்தி இருந்தாலும் தாங்குகிறது. இந்த காக்காய் பார்லிமெண்ட் 1910 எழுதப்பட்டது. விமர்சகர்கள், காக்காய் பார்லிமெண்ட் பாரதியார் எழுதியிருக்கிறாரு, அது சிறுகதை வடிவத்தில் வராததால் நாங்கள் அதை சிறுகதை என்று எடுத்துக்கொள்ளவில்லை. நம்மால் இன்னொரு எழுதியிருப்பார், 1/6 நம்மாலே எப்படின்னா, அதுவும் 10 எழுதுனது தான், பக்கத்து பக்கத்தில் எழுதிடுறாரு. நம்மால் எப்படின்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவர் இல்லையா, மிசைக்காரரு வச்சா கையை அது பாட்டு கரகரகரன்னு போயிட்டு இருக்கோம். 1/6 கதை அப்படின்னு சிறுகதைங்கிற வார்த்தையார் பயன்படுத்தலை, கதை அப்படின்னு சொல்லிட்டு 6 எழுதியிருக்காரு, 6 அதை எழுதுகிறாரு. ஒவ்வொரு இதழையும் 10 பக்கம், மொத்தம் எத்தனை பக்கம் வந்துருச்சு, 60-70 பக்கம் வந்துருச்சு. ஒரு அழகிய இளநங்கை வீணை வாசிக்கிறதுல கதை ஆரம்பிக்கும், ஒரு வாலிபனை அதை கவனிச்சிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி போய் திரும்ப திரும்ப அந்த அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, இவருடைய குடும்ப சூழ்நிலை எப்படிலாம் அவங்களை ஒத்து போகும்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக அந்த இதை நடத்திட்டு போவார். ஆளையும் படித்தா, ஆனால் எத்தனை பக்கம் அது, 60 போகிறதுனால நம்ம விமர்சகர்கள், ஆய்வாளர்கள், மதிப்பீட்டாளர்கள், ஒரு ஸ்கேல் வச்சுக்கிட்டு வரையறுக்கிறவர்கள் என்ன சொல்கிறாங்க, சிறுகதைனா எத்தனை பக்கம் இருக்கணும், சிறுகதைனா எத்தனை பக்கம் இருக்கணும்,
அவர் என்ன ஆறில் ஒரு பங்கிட்டு ஆறு அத்தியாயம் எழுதி போய்கிட்டே இருக்காரு. ஆகவே பாரதி எழுதியது சிறுகதை இல்லை. நாங்கள் பாட புத்தகத்திலே தமிழிலே முதல் முறையாக தமிழின் தொடக்ககால சிறுகதையை பாரதிதான் ஆரம்பித்து வைத்தான். அது காக்காய் பார்லிமெண்ட்டு என்று இந்த கதை இருக்கிறது. இந்த காக்காய் பார்லிமெண்ட்டுக்கு தொல்காப்பியம் என்ன சூத்திரம் சொல்லியிருக்கிறது என்று நாங்கள் இந்த 11வது பாடநூலிலே நாம் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். இப்பொழுது ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். ஆறில் ஒரு பங்கு கதை சீசு செல்லப்பா இடத்துல சைஸெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரதி அழகாக பின்பற்றியிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே வடிவத்திலோ அதனுடைய மொத்த பக்க அளவுகளிலோ கதை இல்லை என்ற ஒரு அளவுகளை வைத்தால் பாரதி தமிழின் தொடக்ககால கதையை ஆரம்பித்து வைத்தோம். அப்படித்தான் நாம் அதை சொல்ல வேண்டும். ஒரு மார்க் கதையில் ஒரு மார்க் கேள்வியில் இப்போ நீங்கள் ஒரு மதிப்பெண் கேள்வியில் போய் யூபிஎஸ்சியில் தமிழின் முதல் சிறுகதை எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்தால் நீங்கள் வந்து காக்காய் பாலனிப்பட்டையும் ஆறுநூறு பங்கு எழுதுனீங்கன்னா மார்க்கு கிடைக்க தப்பு. ஏன் அகடமிக்கு நம்மளை அந்த பாடநூல் தன்மை நம்மளை எப்படி பழகிருக்குன்னா தமிழின் முதல் சிறுகதை வரகநேரி சுப்பிரமணியம் எழுதியது. வாவே அப்படின்னு வச்சுக்கோமா, வாவே தான் ரைட், வாவே சு வரகநேரி, வாவே சு வரகநேரி சுப்பிரமணியன் எழுதியதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் அந்த வார்த்தையை கலந்து வந்திருக்கிறோம், குலத்தங்கரை அரச மரம். இதில் ஏன் சொன்னாங்கன்னு நம்ம யோசித்து பார்க்குறப்ப அந்த சிறுகதைன்னு வரையறுக்கப்பட்ட அந்த ஒரு ஆரம்பம், ஒரு பாசிவான ஒரு ஆரம்பம், ஒரு வளர்ச்சி, ஒரு முறுக்கல், ஒரு ட்விஸ்ட்டு, கடைசியில் போய் ஒரு புதிர்வுத்தன்மையோடு அதை விடுவித்து வாசகனுடைய மனத்திலே கடைசி வரிகளுக்கு பிறகு இன்னொரு கதை போகணும். வாசகர் மனத்திலே புதிதாக அது குறித்த இன்னொரு கதையை தொடர்ந்து போய்கொண்டிருக்குமானால் அது ஒரு நல்ல சிறுகதை என்கிற வடிவத்தில் வந்து அது உட்காந்துருச்சு. குளத்தங்கரை அரச மரம் வடிவத்தில் வந்து உட்காந்துருச்சு. காமேஸ்வர ஐயர் மீனாட்சின்னு ஒரு தம்பதியர், அவங்களுக்கு ருக்குமணின்னு ஒரு பொண்ணு 12 வயசு. யார் சொல்கிற மாதிரி கதை இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு குளத்தங்கரையில் உள்ள ஒரு அரச மரம் அந்த கதையை சொல்கிறது. இப்படித்தான் ருக்மணி என்னை இங்கே வருவா, இப்படித்தான் குளிப்பா, அவள் எவ்வளோ அழகாக இருப்பா, மல்லிகைப்பூ மாதிரி தேகம், தாமரைப்பூ தண்டு மாதிரி கால் இருக்கும், அந்த மல்லிகை தோட்டத்தில் தான் பறித்து பறித்து விளையாடுவா, ஒரு நாள் கூட அவர் ஸ்நானம் செய்யாமல் இருந்ததில்லை, இந்த குளத்தை சுற்றி வராமல் இருந்ததில்லை, அவள் வருகிறாள் என்று அவளை பார்க்க எத்தனை பேர் அந்த கிராமத்து பிள்ளைகள் விளையாட திரண்டு வருவார்கள், இப்படியெல்லாம் வந்து அந்த அரச மரம் பேசுகிறது. 12 வயதில் ருக்மணிக்கு அந்த ஊரை சேர்ந்த ராமசாமி ஐயருங்கிற ஒருத்தரோட செல்வந்தர் அவரோட மகனுக்கு திருமணம் செய்து வச்சிடறாங்க, பாலி விவாகம். அப்போல்லாம் அப்படித்தான் நடக்கும். திருமணம் செய்து வைத்து விட்டு அவன் பேர் நாகராஜன், அவன் பட்டணத்துக்கு படிக்க போயிடறான். இந்த குழந்தை ஊர்லேருந்து வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மாமியார் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ரொம்ப பிரியம் அந்த குழந்தை மேலே, கூட்டி கொண்ட வீட்டில் வச்சு பொட்டு வச்சு பார்க்குறது, பூ வச்சு பார்க்குறது, சேலை கட்டி பார்க்குறது, தன்னுடைய ஆத்துக்கார மாட்டு பொண்ணாக வரப்போகிறாளே என்று எல்லாத்தையும் ரொம்ப அனுசரணையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அந்த ருக்மணியோட அப்பா இருக்கிறார் இல்லையா, ஐயர் காமேஸ்வர ஐயர், அது புதைபுத்தினமும் சரி அதற்கு முன்னால் யார் எழுதினாலும் சரி இந்த ஒட்டுக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும். காமேஸ்வர ஐயர் வந்து தன்னுடைய இருந்த எல்லா பணத்தையும் ஒரு 64 நாட்டு கம்பெனின்னு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குது, அப்போவே இருந்துருக்குறாங்க, அதில் வட்டிக்கு போட்டுடுறாரு காமேஸ்வர ஐயர் ருக்மணியோட அப்பா. வழக்கம் போல் ஃபைனான்ஸ் கம்பெனி என்ன செய்வாங்களோ, அவன் ஆதிலையும் அது வேலை தான் செஞ்சுருக்கிறான். அவர் பணம் பூரா போயிடுச்சு ஒரே நாளில், ஓவர் நைட்டில் பெரிய ஆள் ஆவான்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஓவர் நைட்டில் ஏழை ஆகிடுறாரு நம்ம காமேஸ்வர ஐயர். ஓவர் நைட்டில் ஒரே ராத்திரியில் அடுத்த நாள் வந்து எந்த பணம் கிடையாது. அப்புறம் இருக்கிற கடன் பூரா நகைகளை விட்டு வீடை விட்டு அழைச்சிட்டு குளத்துங்கரையில் ஒரு சின்ன குடிசை பகுதிக்கு வந்து குடித்தனத்தை மாற்றிக்கிறாரு. ஒன்று எடுத்த ராமசாமி ஐயருக்கு என்னடா கருத்திரமா பரதேசியாக போயிட்டானே, இவன் விட்டு பொண்ணை எப்படி கட்டிக்கிறதுன்னு ஒரு எண்ணம் வந்து கும்பகோணத்தில் இருக்கிற இன்னொரு ஐயரோட இன்னொரு செல்வந்தர் அவர் 4 லட்சம் ரூபா அப்பயே சொத்து. இந்த கதை வந்து எழுதினது 1915. 1915 கும்பகோணம் ஐயருக்கு 4 லட்சம் ரூபா சொத்து, அதில் 2 பொண்ணு அவருக்கு. அந்த இந்த பொண்ணுக்கு வந்து 2 லட்சம் பிரித்து தரேன்னு சொல்லி அவங்க திருமணம் பேசுகிறப்ப இவர் தன்னுடைய மகனுக்கு கும்பகோண ஐயருடைய மகளை திருமணம் பேசி முடிச்சிடுறாரு. இங்கே ஏற்கனவே விவாகம் நடந்திருக்கு, இருந்தாலும் இவர் பரதேசியாக போயிட்டாருங்கிற காரணத்தினால திருமணம் பேசி முடிச்சிடுறாரு. அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இவங்க கேள்விப்படுறாங்க, காமேஸ்வர ஐயர் ருக்மணியெல்லாம் கேள்விப்படுறாங்க. அவங்க வீட்டில் வந்து ஓலை எழுதுறதெல்லாம் நடந்துருது, மூர்த்த ஓலை எழுதுறது நடக்குது, மேலே சத்தமெல்லாம் கேட்குது. இவங்க அப்படியே நொறுங்கி போய் நம்ம ஊரை விட்டு கிளம்பிடலாம் நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் நாகராஜன் ஊரிலேருந்து வர்றான், பட்டணத்துலேருந்து.
அப்போ அந்த சீனிவாசனுக்கு நண்பரும் போல அந்த ஏற்பாடெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோம். வீட்டுக்கு வரலாம் வந்து அப்பா அம்மாட்ட எவ்வளோ ஏற்று பார்க்குறான். இருந்தாலும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிற முறையில் தந்தை சொல்வதை ஏற்றுக்கொண்டு அவனை செய்துட்டான். அவன் வந்து ஒத்துக்கொண்டு அந்த திருமணத்திற்கு சம்மதத்தை தெரிவிக்கிறான். இந்த நேரத்தில் வந்து இரவு நேரத்தில் அவனை வர சொல்லி சந்திக்கிறாள் ருக்மிணி பெண். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இப்படிலாம் கேள்வி போடுறேன்னு நீங்கள் என்னை கைவிட்ட மாட்டீங்க தானேன்னு கேட்குறேன். நான் உன்னை கைவிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ தான் என் உயிர். ஆனால் தந்தை சொல்லை மீறுவதற்குரிய சக்தி என்னிடம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அது சொன்னபோது இவள் முடிவை தெரிஞ்சுக்கிறான். சரி, நான் இனிமேல் வாழ மாட்டேன், உங்களை விட்டு வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அவன். இருந்தாலும் தந்தை சொல்ல நான் மீற மாட்டேனே அப்படின்னு திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதில் ஒரே ஒரு சிறு கனெக்டிஸ்ட்டு வைக்கிறார். அவன் மனசில் என்ன நினைக்கிறான் அந்த நாகராஜன்னா, அங்கே போய் கும்பகோணத்துக்கு போய் திருமண மேடைக்கிட்ட போகும்போது இந்த திருமண தாடி நான் கட்ட மாட்டேன், எனக்கு ஏற்கனவே திருமணம் வந்து அங்கே ருக்மணியோடு நடந்திருக்கிறது, ஆகவே அதைத்தான் கட்டுறேன்னு சொல்லி அவங்க மானத்தை வாங்கி அவங்கள சிரிக்க தாய் தந்தையரை அவமானப்படுத்தி விட்டு வரணுங்கிறது அவருக்கு ஒரு திட்டம். அங்கே போய் காலி பண்ணிட்டு வர்றாராம். இங்கே ஊர் பச்சை எல்லாம் செஞ்சுட்டாங்களாம், அதனால் கும்பகோணத்தில் போய் காலி பண்ணிட்டு வரணுங்கிற அந்த ஒரு திட்டத்தோடு அவர் இருக்கிறார். நாகராஜன் இருக்கிறத நண்பன்கிட்ட பகிர்ந்துக்கிறாரு. ருக்குமணியிடம் அதை பகிர்ந்து கொள்ளவில்லை. ருக்குமணியை நம்ம எப்போதுமே அந்த லேடிஸ் நல்லா இல்லைன்னு அள விட்டுட்டு அப்புறம் ஐயின்னு பொம்மையை காட்டினா அங்கே வச்சிருப்பாங்கிற மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி தரேன்னு சொன்னால் அது ஏமாற்றான். வாங்கி தரலன்னு சொல்லிவிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பி கொண்டாந்து கொடுத்தா சந்தோஷப்படுவாங்களேங்கிற அந்த ட்விஸ்ட்டை கொண்டு போய் அங்கே வைக்கிறார் வாயு செய்யர். நான் அப்பா அம்மா சொல்ல மீற முடியாது, உன்னையும் நான் விட முடியாது. அவர் என்ன நினைக்கிறாரு, அப்படி சொன்னதை வச்சு அவர் புரிஞ்சுக்குவாளோ அல்லது நம்புவாளோ நினைக்கிறாரு. ஆனால் அந்த பேதை அவன் சொன்னதை முழுதாக நம்பி அந்த குளத்துக்குள்ளேருந்து இறந்து விடுகிறான். அடுத்த நாள் வந்து ட்ரெஸ் தான் மேலே மிதக்குது, தூக்கி குளத்தில் போட்டு கரையில் போட்டு வைக்கிறாங்க. அப்பொழுதுதான் தனது விளையாட்டை விபரீதமாகிவிட்டதை அவன் உணர்ந்து வந்து ட்ரெஸ் எல்லாம் கரண்டி போட்டுட்டு கோவணத்தை கட்டிக்கொண்டு அவன் துறவரம் பூண்டுக்கிறான்னு சொல்லி இந்த கதை போகுது. இதுதான் குளத்தங்கரையார சம்பவம். இதில் ரிவர் சைடு ஸ்டீர்ஸ்னு சொல்லி ரவீந்திரநாத் தகவல் ஒரு கதை எழுதியிருக்கார். ரிவர் சைடு ஸ்டீர் படித்துறையின் கதைன்னு வச்சுக்கோம். ஒரு ஆற்றுக்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற படித்துறைங்க. ஏறத்தாழ 80% இதே உள்ளடக்கமும் இதே வடிவமும் கொண்ட கதை அது. அந்த இங்கே வந்து மரத்து மரம் பேசுது, அங்கே வந்து படிக்கட்டு பேசுது. ஒருவேளை இந்த தழுவலாக இதை எழுதிவிட்டோம் என்கிற ஒரு உள்ளீடு வாவிசு இருந்ததா என்று தெரியவில்லை. இது முதன் முதலாக பிரசுரமானது சு பாக்கியலட்சுமி என்ற ஒரு பேர். இந்த கதை முதன் முதலாக பிரசுரமானது சு பாக்கியலட்சுமி என்ற பெயரில். அந்த பாக்கியலட்சுமி என்பது வேறு யாரும் இல்ல, வாவிசையருடைய மனைவி அவங்க பேரில். அது எப்பொழுது அவர் பேரில் வருதுன்னா, மங்கையரசின் காதல் முதலான கதைகள் அப்படின்னு ஒரு தொகுப்பு வருது 1917. அந்த 17 தான் இவர் பேரில் வருது. அப்போ 2 யாரெல்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு பவிசெய்கர் தான் இந்த சிறு கதையை வந்து நல்லா செஞ்சிருக்கான்னு சொல்லி யாரும் தாகூரை கண்டுகொள்ளாமல் விட்டார்களா, ஒருவேளை ஒரு எக்ஸாமின் பண்ணி பார்த்தாரா, அல்லது சபையில் அப்படி வச்சு என்ன எதிர்கருத்து வருது, அல்லது நம்மளை முழுசாக சொல்கிறாங்களா, இல்லை இந்த தழுவலையும் தமிழ் இலக்கியமாக மரபு தானே, தழுவல் மரபும் தமிழில் இருப்பதால் ஏற்றுக்கொண்டார்களா என்றெல்லாம் பரீட்சை செய்து பார்த்துவிட்டு பிறகு தன் பேரில் போட்டுக்கொண்டாரா என்கிற ஒரு ஐயத்தையும் நாம் வந்து பார்க்கிறோம். இப்படித்தான் தமிழின் முதல் குளத்தங்கரை அரசு மரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆ மாதவியாவின் கண்ணன் விடுத்துவது 1892 வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அது இன்னொரு ட்ராக்கு, அது போனோம்னா ரொம்ப லேட் ஆகிடும். இப்படி ஆரம்பித்த தமிழ் கதை ஏதோ ஒரு ஆரம்பம் இருக்கணும் இல்லையா, அதுவே நான் அந்த ஆரம்பத்தை வந்து நாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். பாரதிக்கும் வாவேசையருக்குள்ள முக்கியமான வித்தியாசம் என்ன, காக்கா அப்படியே பேசிட்டு பறந்து போயிடுது. பாரதி ராஜன் டிஸ்ட் வச்சாரா, ஒரு சிறுகதை வந்து ஒரு யூனிட்டியாக போகணும், கடைசியில் புதுத்தன்மை இருக்கணும்னு சொல்லி ஒரு வரையறை கொடுத்தாங்களே, அதுக்குள்ளே இல்லை, அதனால் அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 600 நெடிய முறையில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஆகவே அறுதியிடப்பட்ட வகையில் குளத்தங்கரை அரச மரத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு வாசிப்பு என்பது எப்படி நடக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்த கதை குறித்த நாம் விஷயங்களுக்குள்ளே உள்ளே போகலாம். வாசிப்பை பொறுத்தளவில் ஒரு தனி அனுபவம், படைப்பு என்பது தனி அனுபவமா, வாசிப்பு தனி அனுபவம், படைப்பு கூட்டு அனுபவம். ஆக ஒரு வாசிப்பாளன் ஒரு படைப்பை படிக்கிற போது அந்த சமூக கூட்டு அனுபவத்தினுடைய பலனை அந்த படைப்பு வழியாக அடைந்து விடுகிறான். ஆக ஒரு படைப்பாளன் தனது கூட்டு அனுபவத்தை பதிவு செய்கிறான், ஒரு வாசிப்பாளன் தனது தனி அனுபவத்தின் மூலமாக ஒரு கூட்டு அனுபவத்தை பெறுகிறான். இது ரொம்ப வித்தியாசமான லாஜிக் இது. அப்போ யாருக்கு ரொம்ப லாபம், வாசிப்பாளனுக்கு ரொம்ப லாபம்,
அதனால தான் படைப்பாளிகள் நிறைந்த சமூகம் சிறந்ததா, வாசிப்புகள் நிறைந்த சமூகம் சிறந்ததா என்றால், வாசிப்பு நிறைந்த சமூகமே நாகரிக சமூகமாக உலகத்தில் வளர்ச்சி அடைகிறது. அதுதான் நவீனத மரபிலிருந்து நவீனத வரைக்கும் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு தக வைத்துக் கொள்ளப்படுகிறது, தன்னை நவீனத்தோடு ஒத்திசைவு செய்து கொள்ள முடிகிறது என்கிற அடிப்படையில் வாசிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நாமெல்லாம் இப்பொழுது நினைத்து பார்த்தோமானால், முதன் முதலே நாம் என்ன வாசித்தோம்? குழந்தை இலக்கியம் வாசித்தோம். நாம் அது பிடிச்சது எது? ஏழு மலை தாண்டி ஏழு கடல் தாண்டி ஒரு கிளியினுடைய பாதத்தில் உயிர, ஒரு இளவரசாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம், அல்லது அம்புலி மாமாவாக இருக்கலாம், ஏதோ ஒரு குழந்தை இலக்கியம்தான் முதன் முதலிலே நம்மை கவர்ந்தது. அப்புறம் கொஞ்சம் பருவத்துக்கு வருவோம், ஒரு 13, 14, 15 வயசுக்கு வருவோம். அப்போ நம்மளை எது கவரும்னா, இந்த கிளி நம்மளை ஏமாற்ற முடியாது. அது எப்படி கிளி காலில் உயிர் இருக்கும்னு கேட்க ஆரம்பிக்கிற பருவத்துக்கு வந்துடுவோம். அப்புறம் நம்மளை எது கவரும்னா, சாகசங்கள், அந்த ஒரு ஹீரோசி வசிப்பு இருக்கு இல்லையா, கதாநாயகத்தன்மை, சாகசங்கள், அது நம்மளை கவரும். அந்த சாகச கவர்ச்சியை பயன்படுத்தி கொண்டு தான் என்ன எழுதப்படுகிறது என்றால், குற்றக்கதைகள், பொழுதுபோக்கு கதைகள், இதெல்லாம் அந்த இடத்துல நம்ம படிப்போம். பொழுதுபோக்கு கதைகளையும் குற்றக்கதைகள்னு அதை சொல்கிறேன், இந்த கிரைம் அவ்வளோ நிறையா சொல்கிறாங்க இல்லையா. சாகசத்தை மலினப்படுத்துவது, மனிதன் வாசிப்பாளன் விரும்புகிற ஒரு சாகச உணர்வை மலினப்படுத்துவது குற்றக்கதைகள், அது அப்படி புரிஞ்சிடும். அதே சமயத்திலே பதின்பருவத்தில் இருக்கிற ஒரு வாலிபனோ அல்லது ஒரு பெண்ணோ அடுத்து மெல்லுணர்வுக்குள் போவாங்க, ரொமான்டிசிசம், அப்போ அது குறித்த கதைகளும் பார்வைகளும் அப்போ வந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கலந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்தது வந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் அடுத்த நம்முடைய வாசிப்பினுடைய நிலை. குழந்தைகள் ஆரம்பித்து சாகசத்தில் விரிந்து அது மெல்லுணர்வாகவும் மெல்லுணர்வாக அடுத்த கட்டத்திற்கு தாவி சென்று கடைசியில் போய் அடுத்த முடிகிறது லட்சியவாத கதைகள். அங்கே நடந்தால் லட்சியம் விட்டாகும். இந்த ட்ராக்கில் இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிற செவ்வியலக்கியங்கள் அதுக்கு பிறகுதான் வரும். லட்சியவாத கதைங்கிற வாசிப்பு தன்மைக்கு பிறகுதான் செவ்வியலக்கியங்கள், சீரிய இலக்கியங்கள், கிளாசிக் லிட்ரேச்சர் என்று சொல்கிறோமே அது வரும். இது தெரிந்தோ தெரியாமலோ மிக அரிய சில பேர் நேரடியாக செவ்வியலக்கியங்களை வாசிக்கக்கூடிய தன்மை உடைய, அது வந்து ஏதாச்சும் ஒரு கிரவுண்ட் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு பின்னணி இருக்கணும், வாசிப்பாங்க. மற்றபடி பெரும்பாலானோர் இந்த ட்ராக்கில் தான் போயிட்டு இருப்பாங்க. ரொம்ப பெரும்பாலானோர் அந்த பொழுதுபோக்கு கதை மெல்லுணர்வு கதை இருக்குல்ல, அங்கே வந்து நின்று போயிடுவாங்க. அதற்கு மேலே லட்சியவாத கதையெல்லாம் கொஞ்சம் பேர் வந்துருப்பாங்க. சீரிய செவ்விலக்கிய கதைகளுக்கு அதற்கு பிறகு வர வேண்டும். இந்த காலத்தில் சீரிய செவ்விலக்கிய கதைகளுக்கு வருகிற எண்ணிக்கை அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மிக ஆரோக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்குறோம். இந்த லட்சியவாத கதைகள் நின்று போகிறவங்க பர்சன்டேஜ் ரொம்ப அதிகம். ஒரு காலத்தில் நாமெல்லாம் படித்திருப்போம், நான் பார்த்தசாரதி எழுதிய குறிஞ்சி மலர், அது லட்சியவாத கதை, செவ்விலக்கியம் அல்ல, லட்சியவாத கதை. எப்படி லட்சியவாதம்னு சொல்கிறேன்னா, உண்மையை எளிமைப்படுத்தி சொல்லிடும். ஆம்பளெல்லாம் எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும், தலையெல்லாம் என்னப்படியே சீர்க்கணும், வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை வேட்டி கட்டி ஊரினுடைய நன்மைக்காக கொடி பிடிக்கணும், சங்கம் ஆரம்பிக்கணும், அர்ப்பணி மண்டலம் நடத்தணும், இதெல்லாம் வந்து ஒரு லட்சியவாதங்கள். அதில் உள்ள அரவிந்தன் அப்படி இருப்பான். அந்த நேரத்தில் ஒரு நாவல் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்றால், பிறந்த குழந்தையை பூரா அரவிந்தன் பேர் வச்சாங்க. எப்போ தீபம் நான் பார்த்தசாரதியினுடைய குறிஞ்சி மலர் வெளியான காலத்தில் ஆண் குழந்தைகளுக்கு அரவிந்தன் என்று பெயர் வைத்தார்கள். கட்டுனா பூரணி மாதிரி ஒரு பொண்ணை கட்டணும்னு சொன்னான் எல்லாரும். குறிஞ்சி மலர் படித்த பிறகு அப்படி கட்டணும்னு சொன்னான். அகிலன் இந்த பாதையில் வருவார். அகிலன் லட்சியவாத கதைகளை எழுதியவர். இதே காலகட்டத்தில் கல்கி பொழுதுபோக்கு கதைகளை ஆரம்பித்து வைத்தார். தமிழில் பொழுதுபோக்கு கதைகளை ஆரம்பித்து வைத்தார். இதுதான் வந்து அந்த வாசிப்பினுடைய நிலைமைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு முன் தளத்தோடு தான் நாம் கதைகளுக்குள்ளே செல்ல வேண்டியிருக்கிறது. நண்பர்களே, நிறுத்தினோம். குளத்தங்கரை அரசு மருத்துவத்திலேருந்து வாசிப்பு நிலைக்குள்ளே வந்தோம். இப்போ நாம் திருப்பி கதைகளுக்குள்ளே போயிடலாம். ஏன்னா அந்த வாசிப்பு ஸ்டெப்பை சொல்லிக்கிட்டால் தான் நம்ம என்ன கதைகளுக்குள்ளே தூக்கி பொருத்தலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். உண்மையிலேயே தமிழ் சிறுகதையை ஆரம்பித்து வைத்தது யார்? இந்த உண்மையிலேங்கிறத ரெண்டு மூணு தடவை அண்டர்லைன் பண்ணிக்குவோம். அப்படின்னு சொன்னால் புதுமை பித்தன் தான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, குழந்தை, சாகசம், மெல்லுணர்வு, லட்சியவாதம், செவ்விலக்கியவாதம் என்று. செவ்விலக்கியவாத இலக்கியத்தை தமிழிலே முதலிலேயே முழுமைப்படுத்தி படைத்தவன் புதுமை பித்தன். இன்றைய வரைக்கும் நீங்கள் ஒரு புதுமை பித்தனுடைய கதையை எடுத்துக்கொண்டு எந்த இடத்துல தூக்கிங்க இதை பொருத்தணும்னா, இது கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னு சொல்லுவீங்க. வாசிப்பு எப்பொழுதுலேருந்து வருகிறது? இப்போ செப்பெல்லாம் பார்த்தோம். கடைசியாக வாசிப்பில் வர வேண்டிய கிளாசிக் ரீடிங், கிளாசிக் கிரியேட்டிங், புதுமைப்பித்தன் என்ற மேதையால் தமிழிலே தொடக்கத்திலேயே தமிழ் இலக்கியத்தை, தமிழ் கதை இலக்கியத்தை முழுமைப்படுத்தியவன் புதுமைப்பித்தன்.
ஆகவே உண்மையிலேயே கதை எப்பொழுது ஆரம்பித்தது? புதிய பெற்றன் எழுதிய போதுதான் தமிழ் சிறியதனுடைய கதை ஆரம்பித்தது. ஏனென்றால் குலத்தங்கரை அரசமரம் ஒரு மரபு வழக்காற்று விஷயம் அது. ஆனால் உதயபித்தன் தான் தனது பல்துறைப்பட்ட வாசிப்பாலும் படிப்பாலும் தனக்கென்று ஒரு பாணி வைத்துக்கொண்டு நவீன புனைகதையை தமிழிலே ஆரம்பித்து வைத்தேன் என்று நான் உதயபித்தனை சொல்ல வேண்டும். உதயபித்தனை பற்றி பேச ஆரம்பித்து அவனுடைய கதைகளை சொல்ல ஆரம்பித்தோம்னா வேற எங்கேயும் போக முடியுமானு தெரியாது. அதற்கு தனி அரங்கங்களை நாம் அமைத்துக்கொள்ள வேண்டும். எந்த வகைமையில் இன்றைக்கு நீங்கள் மிகச்சிறந்த இலக்கியத்தை அடையாளப்படுத்த நினைத்தாலும் அந்த வகைமையெல்லாம் உதயபித்தனுக்குள் இருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்கிற அளவிற்கு இருக்கும். இன்றைக்கி மேஜிக்கல் ரியலிசம் சொல்கிறேமே, மாந்திரிக யதார்த்தவியல், கபாலபுரம்னு ஒரு கதை இருக்குது, அதை படிச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்றைக்கி வறுமையினுடைய கொடுமையையும் நிற்கதியாக இந்த பொருளாதாரம் நடுத்தருவிலே நகரத்திலே வீசி எறிந்த குழந்தைகளை குடும்பங்களை பற்றி படிக்க வேண்டுமானால் செல்லம்மாள் படிக்க வேண்டும். பிரம்மநாயகம் பிள்ளைன்னு ஒருத்தர் ஊரில் பாகம் பிரிச்சுக்கிட்டு திருநெல்வேலியில் தனக்கு ஊரில் ஒன்றும் இனிமேல் பிழைக்க முடியாது, சொத்து சுகம் ஒன்றும் இல்லை, பட்டணத்துக்கு பிழைக்க போகணும்னு சொல்லி மணியை கூட்டி செல்லம்மாளை கூட்டிக்கிட்டு சென்னைக்கு வந்து ஒரு ஜவுளி கடையில் சாதாரண ஒரு ஊழியனாக வேலை பார்த்து முழுக்க நைந்து போன காச நோய், மூச்சு திணறல், என்னென்ன நோய் இருக்குது அவ்வளவு இருந்த ஒரு மனைவியை அவருக்கு செய்கிற வைத்தியம்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கண் கலங்கிடும். திக்கு முக்காடி போய் பல்லெல்லாம் கிடிச்சு போய் கிடப்பா, ஒரு சுக்கை எடுத்தாந்து அல்லது மஞ்சள் எடுத்தாந்து திரிய விளக்கில் காட்டிட்டு அப்படி மூக்கில் கொடுத்து அப்படி முழிக்க வச்சு அவருக்கு கையை தேய்ச்சி விட்டு இவ்வளோதான் அது மேட்ச் பாத்தியம். வீட்டில் வந்து நிறையா இருக்கும் டப்பாக்கள் எல்லாம் நிறையா இருக்கும். உடனே வந்து ஒரு வரக்காவியம் மட்டும் போட்டு அந்த அம்மா கொடுத்து சமயத்தில் வெந்நீர் வச்சு கொடுத்து அந்த அம்மாவை தேர்த்து கொண்டிருப்பார். ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்து சித்த வைத்தியர்களை கூட்டியாந்து மருத்துவம் பண்ணி கடைசியில் அவளை ஒரு ஆள் அறவமற்ற தனியான பட்டணத்திலே பாரு, தன்னந்தனியாக பட்டணத்திலேன்னு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நம்மளால் கிடைக்க முடியாது. இருக்கிறதுலே மக்கள் தொகை எங்கெங்க அதிகம், பட்டணம்னு புதுமைப்பத்தின் கதையில் வர்றது எந்த ஊர்? பட்டணம்னு வர்றது பூரா சென்னை. புதுமைப்பத்தின் எழுதின பட்டணம் ஃபுல்லாக சென்னை தான். ஆனால் இந்த பட்டணத்திலே தன்னந்தனியாக ஆளவரம் மட்டும் இந்த பட்டணத்திலே தன்னந்தனியாக எழுதக்கூடிய துணிச்சல் அவங்க வேளாக்கு இருந்தது. அப்படித்தான் அவங்க சென்னையில் எல்லாரும் தனி மனிதர்கள். இந்த கூட்டு மனித வாழ்க்கை கூட்டு மனிதர்கள் அங்கு கிடையாது, பெரிய பட்டணங்களிலே கிடையாது. இதை நமது பாட்டன் மேதை ஏறத்தாழ 1930களில் எழுதிய கதை அது, ஏறத்தாழ 70-89 வருடங்களுக்கு முன்னால் சொல்லி சென்றிருக்கிறான். முதல் வரையே இப்படி தான் ஆரம்பிக்கும், இந்த பட்டணத்து தனிமையிலே அவள் இறந்து போய் கிடக்கிறாள். ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கொண்டு வந்து எல்லாத்தையும் சொல்லி கடைசியில் கொண்டு போய் வந்து அந்த அவர்களுக்கு காரியம் செய்கிறதை முடிப்பார். நமக்கு இந்த வாழ்க்கை பற்றின ஒரு ஜாக்கிரதையும் ஒரு எச்சரிக்கையும் ஒரு பயமும், அதுக்கு மேலே நம்ம யாராச்சும் ஒரு லேசாக முகம் சாய்ந்திருக்கிற ஒரு பெண்மணியை பார்த்தா நமக்கு மனசு கேட்காது, என்னமா தலைவலிக்குதான்னாச்சும் கேட்போம். அந்த அளவிற்கு நம்ம ஒரு பண்படுத்திய கதையாக நிறைய கதைகளை புதுமைப்பித்தல் நம்ம சொல்லலாம். நிறைய அவருடைய துன்பக்கேணியாக இருக்கட்டும், அவருடைய அகலியை அந்த புராணத்தை மறுவாசிப்பு செய்தல்னு இப்போ நம்ம சொல்லுவோம். இப்போ நிறைய புராணங்களையும் மறுவாசிப்பு செய்து நம்ம செய்கிறோம்னு சொல்லி அதை அவர் எழுதி காமிச்சிருப்பார், அகலியில் எழுதி காமிச்சிருப்பார். இது மாதிரி நிறைய விஷயங்களை அவர் தனியாக புதுமைப்பித்தனை ஒரு நல்ல படைப்பாளி நல்ல வாசகன் என்றால் புதுமைப்பித்தனை முழுதாக ஒரு முறை படித்துவிட வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவரது படைப்புகள் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய சமகாலத்தில் அவருடைய முதல் தலைமுறை முதல் மூத்த படைப்பாளியாக நாம் கணக்கிட்டால் அவருடைய சமகாலத்திலே பிச்சமூர்த்தி, மௌனி, கூப்பாரா இவர்கள் தான் தமிழ் சிறுகதையினுடைய முன்னோடிகள் என்ற வரிசைகளை நாம் வைக்கலாம். இதில் மௌனி வந்து நினச்சி பார்த்துட்டு வந்தேன், இங்கே மௌனி கதை என்ன சொல்லலாம் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு வந்தேன். அப்படியே இப்படி வண்டி இப்படி நடுங்கிருச்சு. ஒரு சாயங்கால நேரம் ஒரு 4 மணி, ஒரு பெரிய கோயிலுடைய உள்பிரகாரம், கோயிலுக்குள்ள பகலும் சூரியன் வருமா? இந்த வளைய கால கல் கோயில் கட்டுமானத்தில் சூரியனே உள்ளே வராது, வாசல் பெரிய பிரகாரத்தில் இருக்கும், கருவறை பிரகாரத்துக்குலாம் வராது. அப்போ அந்த 4 மணிக்கே வந்து அவன் கோயிலுக்குள்ளே போவான். அந்த கதை சொல்லியாக இருக்கிற அந்த கதை மாந்தர் வந்து கோயிலுக்குள்ளே போவார். மனிதர்கள் அந்த கொத்து கொத்தா சரசரமாக அங்கங்கே வந்து எண்ணெய் விளக்குகள் ஏற்ற விட்டப்பட்டிருக்கும் கோயிலில். அந்த வெளிச்சத்தில் மனிதர்கள் நடக்கிறது நிழல்கள் நடப்பது போல் இருக்கிறது நினைக்கிறது. இவர்கள் யாருடைய சாயைகள்? அடுத்த கேள்வி, இவர்கள் யாருடைய சாயைகள்? எல்லாம் நிழல்களாக நடந்து தெரிகிறார்களே. அந்த கோயிலுக்கு கற்பனை பண்ணி பாருங்களேன், ஒரு 8 ஆகிருக்கும்,
இருட்டாக இருக்கும். அந்த அங்கே உள்ளே வந்து பூஜை காட்டுற மணி மட்டும்தான் அங்கே பெரிய வெளிச்சமாக இருக்கும், மிச்சமெல்லாம் இருட்டாக இருக்கும். இவ்வளவு நிழல்கள் நடந்து திரிகின்றனவே இவர்கள் யாருடைய சாயைகள் இல்லை. இதை ஏன் வளைந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதுதான் கதையினுடைய வடிவமே. நான் அவனை பார்க்க போனேன், அவன் அவனது வீட்டினுடைய மேஜையில் உட்கார்ந்திருந்தான் கதை ஆரம்பிக்கும். ஆனால் அந்த அவன் என்பது வேறு யாரும் அல்ல, அவனே தான். அவன் தனியாக பிரித்து காட்டுறாரு இல்லையா முதல்ல. இதை பார்க்க போனவனும் அங்கே மேஜையில் உட்கார்ந்துருந்தவனும் ஒன்று தான். இந்த மாதிரியான உத்தி இன்னைய வரைக்கும் இல்லை. அதாவது அவனு தன்னை அவனு பிரித்து அவனுக்கு தனியாக ஒரு கேரக்டர் கொடுத்து அவனை நிகழ்த்த செய்து கூட இருப்பவனாக. அதாவது ஒரு கோயிலில் ஒரு பெண்ணை வந்து அவன் பிரகாரத்தை சுற்றி போகிறான். அப்போ அந்த அவன் சொல்கிறா இவனுக்கிட்ட ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி, உன்னை உன்னால் நந்தியிடமே நிற்க வைத்து விட்டு நான் சுற்றி அவளிடம் போனேன் அல்லவா, இவன்ட்ட திருப்பி சொல்கிறான். உன்னை நிற்க வைத்து விட்டுனா தன்னை அங்கே நிற்க வைத்து விட்டு இன்னொரு தான் அங்கே போகுது. இந்த உத்தியை இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப அற்புதமாக மௌனி எழுதியிருப்பார். அந்த கதைக்கு பெயர் அழியாச்சுடர். அந்த கதைக்கு பெயர் அழியாச்சுடர். கடைசி ஒரு சீன் அதில் காட்சி அதில் வரும். ஒரு நிறைய வருஷம் கழிச்சு, அதாவது இந்த பிரகாரத்தை சுற்றி வந்தப்போ இவருக்கு 18 வயசு, அந்த அம்மாவுக்கு 12 வயசு. திருப்பி கதை முடிகிறப்போ அம்மாவுக்கு 20 வயசு, இவருக்கு 28-30 வயசு. திருப்பி அதே மாதிரி சாயைகள், அதே மாதிரி நிழல், அதே மாதிரி கொத்து விளக்குகள் அப்படியே அணைஞ்சிக்கிட்டு தெரிகிறாங்க. அந்த பெண் அதுவரை இவளை நிமிர்ந்து பார்க்காத, நேராக பேசாத அந்த பெண் திரும்பி பார்க்குறா. ஒரு பெரிய கருப்பு சுரங்கத்திலிருந்து 2 வெள்ளை முத்துக்கள் தானாக வர்ற மாதிரி கண்ணிலிருந்து வந்துட்டு கதையை முடிச்சிடும். அவ்வளோதான் கடைசியாக என்ன முடிச்சுட்டு நம்ம எதுவும் புரிஞ்சிக்காமல் போயிடுறோமோ என்னமோன்ட்டு அவன் வந்து அவனை வீட்டிலே விட்டுவிட்டு நான் நடந்து வந்தேன் என்று சொல்லக்கூடாது, ஏனென்றால் அவன் என்று ஒன்று இருக்கிறதா என்ன அப்படின்னு கடைசியில் முடிப்பார். கடைசியில் முடிப்பார். இது 1936-37 எழுதப்பட்ட ஒரு உத்தியில் ஒரு உள்ளடக்கம், ஒரு வடிவம். இன்றைக்கி அழியாச்சுடர் தமிழினுடைய சிறுகதைக்கு அது ஒரு அழியாச்சுடர் என்று. அதே மாதிரி பிரபஞ்ச காணவன் இன்னொரு எழுதியிருப்பார். அதே மாதிரி இது மௌனியினுடைய கதைகள். பிஎஸ் ராமையா அதே மாதிரி முன்னோடி நட்சத்திர குழந்தைகள்னு ஒரு கதை எழுதியிருப்பார். ஒரு குழந்தை கேட்கும், அப்பா நட்சத்திரம்க்கெல்லாம் அப்பா யார் இருப்பா, நட்சத்திரத்துக்கெல்லாம் அப்பா யார், நட்சத்திரம் பிறக்குது நட்சத்திரம் பிறக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. இந்த பிறக்குதுங்கிற வார்த்தையை கையில் கண்ணில் வச்சுக்கிட்டு நட்சத்திரத்துக்கெல்லாம் அப்பா யார் இருப்பான்னு கேட்கும். கடவுள் சாமி இது அப்பா அப்பா அப்படின்னு சொல்லுவார். எப்பெல்லாம் நட்சத்திரம் பிறக்கும் பாரு, நம்ம உலகத்தில் உள்ள மனுஷங்க எல்லாரும் எப்போல்லாம் உண்மை பேசுகிறோமோ அப்போல்லாம் ஒரு நட்சத்திரம் பூக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க. உடனே இந்த குழந்தை சாயங்காலம் பார்க்குறது, காலில் பார்க்குறது, ஐயெல்லாம் நல்லா பேசியிருக்காங்க. ஒரே ஒரு நாள் தப்பித்தவறி ஒரு எரிகள் அப்படியே செஞ்சு கீழே விழுந்துடும், அப்படியே கீழே விழுந்துடும், ஒரு நட்சத்திரம் கீழே பேருந்து விழுந்துடும். பார்த்துருவோம் குழந்தை. உடனே அப்பா ஓன அழுக, யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் உடனே அழுகுது, கிடந்து ஒரே கத்து. அந்த அழுகையினுடைய மகத்துவம் என்ன, அது எவ்வளோ பெருசு தெரியுங்களா. உடனே கிடந்து கத்துது, அப்பா கேட்குறாரு, ஏமா அழுறீங்க, நட்சத்திரம் அதான் நட்சத்திரம்லாம் பூத்திருக்கேன், ஒரு நட்சத்திரம் விழுந்துருச்சு அதனால என்ன இன்னொரு நட்சத்திரம் பூக்கும், அதை பற்றி அழுகாத. இல்லைப்பா, உலகத்தில் உள்ள எல்லாரும் உண்மை பேசினா நட்சத்திரங்கள் பிறக்கும்னு சொன்னீங்களே, யாரோ ஒருத்தன் பொய் பேசிட்டாப்பா இந்த உலகத்துலன்னு அந்த குழந்தை அழுச்சு. யாரோ ஒருத்தன் அட்டுவழியம் பண்ணிட்டான், யாரோ ஒருத்தன் பொய் பேசிட்டான்னு. இன்றைக்கி நீங்கள் தூக்கி பொறுத்து பாருங்கள், ஒரு விவரம் தெரியாத ஒரு குழந்தை யாரோ ஒரு பேசிய பொய்யினால் ஒரு நட்சத்திரம் விழுந்து விட்டது என்று நம்ம இன்று வரைக்கும் நம்ப வைக்கிற ஒரு எழுத்துவன்மை பிஎஸ் ராமையாவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது அவங்க நம்ம முன்னோடி தானே. நிச்சயமாக அவர்களை மீது தான் நாம் தளம்பதிக்க வேண்டும். கூப்பா ராஜகோபாலன் அவர் சமகாலத்தில் புத்தபூர்த்தி மௌனி பிஎஸ் ராமையா கூப்பா ராஜகோபாலன் நம்ம புதியபித்தனோடு உள்ள சமகாலத்தில் உள்ளவர்கள். கூப்பாராவ அதை கதை எழுதியிருப்பார். விடியுமான அந்த கதைக்கு தலைப்பு, அதை நீங்கள் நெகட்டிவாகலாம் எடுத்துக்கக்கூடாது. நம்ம எதுக்கு யாராச்சும் வந்தாலும் நம்மளால் இப்படி ஒதுங்கிடுவான், இவனை பார்த்துட்டு போனால் விடியுமா, அந்த விடியுமா கிடையாது. இது இது வந்து ஒரு இரவு நேரத்தில் ட்ரெயினில் போகிறவங்க விடிஞ்சால் நமக்கு நல்ல காரியமாக கெட்டது நடக்குமா நல்லது நடக்குமா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு போகிறாங்கங்கிற மாதிரி ஜானகிராம் டேஞ்சரஸ் அப்படின்னு ஒரு டெலிகிராம் வரும் கும்பகோணத்துக்கு. ஒரு தம்பிக்காரன் அதை வாங்கி பார்ப்பான். தனது அக்கா 3 நாட்களுக்கு முன்னாடி தான் சென்னையிலேருந்து வந்திருக்கா. தமக்கு மைத்துனர் அங்கே சென்னையில் இருக்கார், ஒரு ஆஃபீஸராக இருக்கிறார். அக்கா 3 நாள் தான் ஆச்சு வீட்டுக்கு வந்து மாத்தி மாதிரி நல்லா தான் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இங்கே பின்னாடியே தந்தி வருது,
டேஞ்சரஸ்ன்னு சொல்லிட்டு ஏக்கா மைத்துனருக்கு என்ன ஆச்சு என்ன நீ வாட்டுக்கு இங்கே வந்திருக்கிற அங்கே டேஞ்சரஸ்னு வருது ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும் கரெக்டாக இந்த காமாச்சிங்கிற இவளுடைய விலாசம் போட்டு வரும் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. சரி ஏதோ ஒரு நாள் என்ன நாள் நல்லது கிட்டது நடக்கிறதுக்கு நாளாக நேரமாக நிமிஷமாக ஏதோ நடந்து போச்சுன்ட்டு பதறி அடிச்சுக்கிட்டு போய் எல்லோரும் வந்து எடுத்துகிட்டு அந்த ட்ரெயின் பிடிச்சி கிளம்புறாங்க கும்பகோணத்தில். அந்த இரவு ஒரு நாள் ஒரு இரவில் அந்த ரயிலினுடைய பயணத்தில் தனது கணவனை காலையில் பார்க்க போகிறோமா இழக்கப் போகிறோமா என்கிற அந்த ஒரு துடிப்பில் ஒரு பெண் செல்வதை இவ்வளவு உன்னதமாக ஒருவன் பதிவு செய்து விட முடியுமா என்று நீங்கள் அது படிக்க வேண்டும். அந்த விடியுமா என்ற கதையை படிக்க வேண்டும். எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க ட்ரெயினில் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க அந்த பெண் மட்டும் உட்காந்துருப்பா அப்படியே கட் பண்ணி இன்டர்கெட்டில் போகிறாரு. போனால் இந்த பொண்ணு அவ்வளவு மங்களகரமான மூஞ்சி அதெல்லாம் சென்டிமெண்ட்லாம் கரெக்டாக ஃபிட்டப் பண்ணியிருக்கிறாங்க. குங்குமம் வைக்கிறது ஊர்லேயே இவ்வளவுக்கு தான் அழகாக இருக்கும். பூ வைக்கிற பூ சரி செடி பூரா பூக்கள் பூக்கிறது இவளுக்காக தான் இருக்கும். அந்த அக்ரகாரத்தில் உள்ள எல்லாரும் பூவை வாங்கிக்கிட்டு முதல்ல யார் கொடுப்பா இவ்வளோ கொண்டாந்து கொடுத்துட்டு தான் பாப்பா. இதெல்லாம் இன்டர்கெட்டு எவ்வளோ டெவலப்மெண்ட் பாருங்கள் நம்மளால தாங்கவே முடியாது. அப்படியே போயிட்டுருக்கோம் இடையில் இன்னொரு சூப்பராக இன்னொரு பண்ணுவார் இன்னொரு செட்டிநாட்டு அம்மா ஒன்று செங்கல்பட்டில் ஏறுவாங்க. செங்கல்பட்டில் ஏறி அவங்க நல்லா கடுக்கெல்லாம் போட்டிருப்பாங்க நல்லா மங்களகரமாக இருப்பாங்க நல்லா வழியே செய்வி இடத்தால நம்ம அவங்க பாடகி இருப்பாங்களே சுப்புலட்சுமி மாதிரி வச்சுக்கோங்களேன் பாடகி சுப்புலட்சுமி மாதிரி வச்சுக்கோங்களேன் அப்படி இருப்பாங்க. அவங்க வந்து நேராக இந்த மாதிரி ஏன் ஒரு மாதிரி சோறு உக்காந்துருக்கு நீ தூங்கவே இல்லையா பர்த்து சும்மா காலையாக தானே இருக்குது ஏன் தூங்கலைன்னு கேட்பாங்க. அப்புறம் என்ன செய்வா இவன் வந்து அவர்த்தவங்கள்ட்ட போய் நம்ம துன்பத்தை ஏங்க வளர்ந்துக்கணும் அப்படின்ட்டு பேசாமல் இருப்பா. டக்குன்னு அந்த அம்மா பைக்குள்ள கையை விட்டு ஒரு பூ எடுத்து கொடுப்பாங்க இவளுக்கு அப்படியே சர்வமாக ஒடுங்கி போயிடும். போகிறது அளவு நடக்கிற உயிரோடு இருக்க போகிறான்னா இல்லையா இந்த பூ நினைக்க போகுதா நினைக்கலையாங்கிற சூழ்நிலையில் இருக்கிற பொண்ணுக்கு அவள் பூவை கொடுத்தோன்னே இவங்க புல புலன்னு உடஞ்சி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க இப்படிலாம் இருக்குது டேஞ்சர் வந்துருச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்ட்டு அந்த பெண் வந்து அமைதிப்படுத்தி அவன் நிச்சயமாக உனக்கு அவன் மாங்கல்ய நிலைக்கும் அவன் பூ நிலைக்கும் அப்படிலாம் சொல்லிவிடுவான். திருப்பி எக்மோரில் போய் இறங்குவாங்க ஹாஸ்பிட்டலில் பிடிச்சி போவாங்க கரெக்டாக மாசாட்ட போனோடனே அவன் வந்து ஜானகிராம் கும்பகோணம் அப்படின்னா கும்பகோணத்துலேருந்து வரீங்களா இப்போ தான் வரீங்களா ஜானகிராமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது பிரதேசத்தை வாங்கிட்டு போயிடலாமா ஹாஸ்பிட்டலில் இப்போ மயங்கி விழுந்துடுறா. இந்த கூட கூட்டிகிட்டு போன தம்பி நின்றுக்கிட்டு கையெழுத்தெல்லாம் போட்டு அவன் நம்பர்லாம் கொடுக்குறாங்க அந்த நம்பரில் போய் டெட் பாடி எடுத்து இழுத்துக்கிட்டு வர்றாங்க எடுத்து வந்து புரதத்தை அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. இவன் ஒப்பிட்டு கொண்ட கையெழுத்தெல்லாம் போட்டு அக்காவையும் போட சொல்கிறாங்க பெண்ணையும் போட வச்சு வாங்குறாங்க. அந்த தலையில் கொடுத்த பூவெல்லாம் அப்படியே இருக்குது குங்குமம் வந்து லேசாக கதிஞ்சிருக்கு இல்லை மேக்சிமம் என்ன பில்டப் கொடுக்கலாமோ எல்லாம் கொடுக்குறாரு. கடைசியாக வந்து கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு புரதத்தை வாங்கி அவருடைய புரதத்தை வாங்கி கொண்டார்கள். கடைசி ஒரு வரி அப்பாடா இப்போது தான் நிம்மதியாக இருக்குது கடைசி லைனில் கடைசி மூணு வரி என்ன புரிஞ்சுக்கிட்டோமா இப்போ நம்ம அது அந்த பாடி இவங்களது இல்லை அந்த மிஸ்டர் ஜானகிராம் டேஞ்சரஸ்னு நம்ம கதையினுடைய ஆரம்பத்தில் ஒரு டெலிகிராம் வந்துச்சு இல்லையா அது இல்லை. இது எங்கனையாச்சும் வந்து ஏதாச்சும் ஒரு சந்தேகத்தையோ அல்லது ஒரு சின்ன கீரையோ ஒரு ட்விஸ்ட்டையோ ஒரு லீடையோ ஏதாச்சும் வச்சுருக்கிறாரா இல்லை. அப்பாடா இப்போது தான் பிரேதத்தை வாங்கி கையெழுத்தெல்லாம் போட்ட பிறகு அப்பாடா இப்போது தான் நிம்மதியாக இருந்தாலும் ஒரே ஒரு வரி அது அவர் இல்லை மாற்றி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் யார் மனசு பேசிக்குது நம்ம மனசு பேசுது. இதுதான் ஒரு சிறுகதையினுடைய கடைசி வரி. அடுத்து ஒரு கதையை உங்கள் மனதுக்குள் ஓட்ட வேண்டும் ஓ அப்படி மாற்றி சொல்லிட்டாங்களோ அப்புறம் தந்தியெல்லாம் வந்துச்சு லட்சியெல்லாம் நம்மளால தவறாக குடிச்சிருப்போம் ஐயா இப்படின்னு எவ்வளவு நம்ம நினைக்கிறோம். இந்த ரன்னிங் இந்த ஒரு மன ஓட்டத்தை ஒரு சிறுகதை முடிவில் ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது குபாராவால் ஏற்படுத்த முடிந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் முதல் தலைமுறை முதல் தலைமுறை கவிதைகள் இப்படித்தான் எழுதினார்கள். புதுமைப்பித்தன் மௌனி கூப்பாரா பி எஸ் ராமையா முன்னோடிகள் முதல் தலைமுறை என்று நான் ஒரு உதவி செய்தோமானால் அந்த முன்னோடி முதல் தலைமுறையிலே அந்த அதே ஏரியாவில் தான் நான் பார்த்த சாரதி இங்கே அகலன்னு வர்றாங்க. ஆனால் இன்றைக்கி நான் பார்த்த சாரதி அகிலனையும் அங்கே கொண்டு அவர்கிட்ட வச்சு நம்ம சொல்லலை. இப்போ நான் ஏன் வந்து இந்த வாசிப்பின் படிநிலை கிளாசிஃபிகேஷன்லாம் முதலே சொன்னேன்னு தெரியும். பார்த்த சாரதியும் அகிலனும் லட்சியவாத கதைகள் எழுதியவர்கள் அதே ஏரியாவில் கல்கி எழுத ஆரம்பிச்சிட்டாரு அப்பொழுதே கல்கி எழுத ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொல்லும்போது சிறுகதையின் முன்னோடி புதுமை பித்தனையின் சமகாலத்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தசாரதியையும் அகிலனையும் கல்கியையும் சொல்லவில்லை. நான் அதை தனியாக எடுத்துக்கொண்டு இவர் லட்சியவாத கதையை ஆரம்பித்து வைத்தார்கள் இவர் பொழுதுபோக்கு கதையை ஆரம்பித்து வைத்தார்கள். நமது பாட்டை எதை ஆரம்பித்தாங்க அந்த நாலு பேரும் செவ்விலக்கியத்தையே ஆரம்பித்து வைத்தார்கள். இது வந்து வேறு எந்த மொழிக்காச்சும் கிடச்சிருக்கா என்னன்னு தெரியல. எடுத்த உடனே அதாவது இப்போ நம்ம சொன்னாங்க இது நாலாவது புத்தகம் நாலாவது புத்தகத்தில் படிஞ்சு வந்துடணும் இன்னும் வராமல் இருக்கிறாருங்கிற மாதிரி ஒன்று வச்சார். அப்போ முதல்ல வந்து படியாமல் இருக்கலாம் ரெண்டாவதில் படியாமல் இருக்கலாம்னு நம்ம எதிர்பார்க்குறோம்.
ஆனால் முத புத்தகமே படிந்து முதல் முன்னோடிகளே படிந்து மிகுந்த மிகப்பெரிய செவ்வி இலக்கியத்தை கொடுத்தார்கள் என்றால் அதற்கு அடுத்து வர்றாங்க. ஒரு வசதிக்காக நாம் அவர்களை இரண்டாம் தலைமுறை என்று வைத்துக் கொள்வோமானால் நமது கந்தர்வனால் சௌந்தரிய உபாசகன் என்று பட்டமிடப்பட்ட அது தெரியுமா உங்களுக்கு நமக்கு லாசா ராமாமிர்தம் லால்குடி சப்தரிசி ராமாமிர்தத்தை அவருடைய மிகச்சிறந்த அடையாளமாக இலக்கியவாதிகளால் மதிக்கப்படுகிற சௌந்தரிய உபாசகன் என்கிற பட்டத்தை என்கிற ஒரு பட்டணம் கூட நம்ம புரிதலுக்காக சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு புரிதலை அடையாளத்தை அவருக்கு கொடுத்தது நம்ம கந்தர்வன். நமது புதுக்கோட்டையினுடைய கந்தர்வன் தான் லாசாராவிற்கு அந்த சௌந்தரிய உபாசகன் சொல்கிறார். எதுக்கு கொடுத்தாரு தெரியுங்களா? நான் ரகசிய கந்தர்வன் வந்து நிறைய ரகசியத்தை வாங்கியிருக்கிறோம், நிறைய கந்தர்வன் வந்து ரகசியத்தை வாங்கியிருக்கிறோம். இவர் வெளியெல்லாம் எழுதலை, கந்தர்வன் இதை எழுதலை. ஏன் சார் அவரை சௌந்தரிய அதாவது அவருடைய ஒவ்வொரு சொல்லும் அவ்வளோ ஓவியமாக இருக்கும். லாசாராவினுடைய இலக்கியத்தை படித்த வந்து எனக்கு உணவு மறந்து தேநீர் மறந்து எல்லாம் பண்ணது படிக்கலாம். அவ்வளவு செட்டு செட்டான முத்து முத்தான சொற்களால் அவர் எழுதிவார். ஆனால் இந்த சௌந்தரிய உபாசன சௌந்தரியம்னா அது வேறு மொழியை மொழிபெயர்க்கூட சௌந்தரியம் சௌந்தரியம் தான். அது வேற்று மொழியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம வந்து அது அழகு அப்படிலாம் மொழிபெயர்க்கலாம் வேண்டாம். உபாசகங்கிறது உபாசகமாக இருந்துட்டு போட்டோம். ஏன் அந்த மாதிரியான வார்த்தையை சொன்னீங்க கேட்டதுக்கு அந்த ஆள் எழுதின ஐயா ஒரு பெண்ணினுடைய அப்படி தூவி அப்படி தூ அப்படி கீட்டி முள்ளி அடைஞ்சு முடிஞ்சு இவ்வளோ பூவெல்லாம் வச்சுருப்பா, இந்த இடத்துல வெள்ளையாக பூனை மயிர் ஓடும்ல, அந்த அளவு எழுதியிருந்தாயா நாலு பக்கம் அவளை சௌந்தரிய உபாசகன்னு சொல்லாமல்னா யாரை சொல்கிறதுன்னு கேட்டார் கந்தர்வன். அப்படி ஒவ்வொரு செட்டு செட்டாக ஒரு விஷயங்கள் எழுதக்கூடிய லாசா ராமாமிர்தம் அடுத்த தலைமுறைகளை நாம் மொத்த மதிப்புத்தக்கவர். அவருடைய பார்க்கடலாக இருக்கட்டும், நிறைய அவருடைய நாவல் புதினத்திலும் நிறைய முயற்சிகளை செய்திருக்கிறார். ஒரு எழுத்து எப்படி சொல்லின் மூலமாக அந்த வரியில் உட்கார வேண்டும் என்று நாம் லாசாராவிடம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அடை இருக்கும், அந்த காலத்துலலாம் வீட்டில் டியூப்லைட் கிடையாது, குண்டு பல்பு தான் எரியும், பெரும்பாலும் இவ்வளவு காற்றோட்டமான அறைகள் கிடையாது, கருப்பு படிந்து அடுக்கலை எப்படி இருக்கும் சாப்பிட்ற இடமெல்லாம் ஒரு பழைய காலத்தில் கருப்பு படிந்து இருக்கும், கீழே வந்து தடுக்கு போட்டு உட்கார வச்சு தட்டில் பரிமாறுவாங்க. அதில் அந்த அடை வந்து சின்னமாக வார்த்து வச்சுருக்கிறப்போ அந்த அடையினுடைய ஓட்டைகளில் அந்த நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ அப்படி நேசம் அப்படி மேலே மட்டும் மொக்கு மொக்காக இருக்கும், எண்ணெயினுடைய மொக்குகள் இருக்கும் அந்த அடையில். மேலே குண்டு பல்பு எரிஞ்சால் இந்த அடை வந்து அந்த மொக்குகளை மொட்டு மொட்டாக எண்ணெய் மொட்டு இருக்குல்ல அதெல்லாம் நட்சத்திரம் மாதிரி மின்னுமா, அடையில் நட்சத்திரம் சொல்லிட்டு என்ன சொல்லுவார்னா அடை இவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்ல மாட்டார், இப்படியெல்லாம் நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டு அவா இப்போ இல்லைம்பார். அப்படி அடை வார்த்து போட்டு கொடுத்து அடுத்தவங்களை உபசரிக்கக்கூடிய அந்த மனுஷாளர் இருக்காங்களே மக்கள் இருக்கிறாங்களே அவங்க இப்படின்னு சொல்லி சிந்தாநதியில் எழுதுவார். அப்படி இருந்த லாசாரா அடுத்த தலைமுறையாக நாம் கதைகளிலே பார்க்க வேண்டும். அடுத்து கானா சுப்பிரமணியம் நிறைய விமர்சனத்திற்கு உள்ளானவராக இருந்தாலும் கூட நிறைய மொழிபெயர்ப்பிலே நிறைய பாண்டித்துவம் மிக்க நிறைய மேலே இலக்கிய வடிவத்தினுடைய நுட்பங்களை தமிழுக்கு கொண்டு வந்து சேர்த்தவராக நாம் கானா சுப்பிரமணியத்தை பார்க்கிறோம். சீசு செல்லப்பா அதே மாதிரி தெரியும், ஒரு சிறைச்சாலையில் ஒரு கைதி இருப்பாங்க, நாளைக்கே அவனுக்கு விடுதலை, அந்த ஏறத்தால ஒரு ஏழு வருடங்கிட்ட இருந்திருக்கான் அந்த ஜெயிலில் இருந்திருக்கான். இந்த விடுதலையாகி போகிற உணர்வில் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன வருமோ அவ்வளவையும் வந்து ஏறத்தால பத்து பக்கத்துக்கு மேலே எழுதி முடிச்சிருப்பார். நாளைக்கு அவனுக்காக நான்கு கதவுகள் திறக்க போகுது, முத கதவு அந்த அவனுடைய செல்லு, அடுத்த கதவு சூப்பரண்டனுடைய ரூம் கேட்டு, அடுத்த கதவு அந்த ஜெயில் கட்டடத்தோட கதவு, நாலாவது கதவு மெயின் மதியில் இருக்கும் இல்லையா பெரிய கதவு, அதுதான் நமக்கு தெரியும் தமிழ் சினிமா அடிக்கடி அதுதான் நமக்கு காட்டியிருக்காங்க. ஒருத்தன் ஜெயிலேருந்து வர்றானே எங்கே கேமரா வைப்பாங்க, அந்த பெரிய கதவு கிட்ட ஒரு சின்ன குட்டி கதவு இருக்கும், அது வந்து அப்படி அப்படிலாம் பண்ணிக்கிட்டு அந்த வெளி காத்தா போது அவங்க துவாச்சிக்கிறாங்களே உள்ள காற்று இல்லாமலாக இருந்த அப்படிலாம் காமிப்பாங்க இல்லையா, அது மாதிரி வெளியே வரப்போகிறார் அவர். அந்த பத்து பக்கங்களில் அந்த அவனுடைய கதவுகள் திறக்க போது அவன் என்ன செஞ்சான் எது செஞ்சான் எப்படிலாம் இருந்தான், அவன் கைதினை எப்படி அழைச்சாங்க எப்படிலாம் அவனை படுத்துனாங்க, முதன் முதலில் அவன் வந்து இப்போ ஜெயிலெல்லாம் பா தெரியுங்களா அவங்களுக்கு டாய்லெட்டுக்கு கதவுலாம் இருக்காது சாக்கு தான் போட்டிருப்பாங்க, இது மாதிரி என்னென்னலாம் ஜெயிலில் இருக்கோ எல்லாம் பாடம் நடத்தியிருப்பார், அந்த கதையில் பாடம் நடத்தியிருப்பார். கடைசியாக முடிவு வரியில் அவன் வெளியே கால் வைப்பான், அவனை விடுதலையாகி விடுவாங்க, எதுக்கு பாப்பா ரோடு அழகாக அப்படி போயிட்டுருக்கோம், நேராக ரோடு போயிட்டுருக்கோம், ரெண்டு பக்கம் வீடுகள் அப்படியே இருக்கும், ரோடு முடிகிற இடத்துல மரங்கள் கூடி மலை பிரதேசம் இருக்கும், அந்த மரங்கள் கூடி க்ளோஸ் ஆகிடும், ஏன்னா அங்கே போய் கேப் தெரியாதுல்ல, மரங்கள் கூடி க்ளோஸ் பண்ணி மலைகள்லாம் இருக்கும், அங்கே ஒரு கதவு மூடி இருக்குது அதை நான் எப்படி திறக்க முடியும்னு கதவு முடியும், இந்த வாழ்க்கை எனக்கு மூடி இருக்கிறது, மூடிய கதவு அதுக்கு தலைப்பு, கதவு மூடி இருந்தது
அதனுடைய தலைப்பு. சீசசலப்பா அப்படி ஒரு அற்புதமான கதையை நிறைய எழுதியிருக்காரு, நான் சொல்வதற்காக அதை சொல்கிறேன். இப்படி சீசசலப்பா, லாசா ராமாமிர்தமெல்லாம் அடுத்த தலைமுறையிலே எழுதியவர்கள். எம்வி வெங்கட்ராமி நாம் அதோடு சேர்த்துக்கொள்ள வேண்டும். அம்மா அப்படிங்கிற கேரக்டரை எனக்கு தெரிஞ்சு தமிழ் இலக்கியத்தில் இவ்வளவு நெகட்டிவ் ரோலில் அம்மாவை படைத்த ஒரே எழுத்தாளனாக எம்வி வெங்கட்ராமன் பார்க்கணும். பைத்தியகார பிள்ளைன்னு அந்த கதைக்கு பேர். அந்த அம்மாவோட தான் அந்த குடும்பமே நாசமாக போகும். சில ரொம்ப அக்கேஷனலாக அப்படி மாட்டும். ஐந்து குழந்தை, அஞ்சு பொம்பளை பிள்ளை, அஞ்சு ஆம்பளை பிள்ளை. அந்த அம்மாவோட தான் அனைத்து பேருக்கும் சண்டை, அனைத்து பேர்லேயும் வந்து வாழ்க்கை இழந்து அந்த மூத்த பையன் அவ்வளவு தாக்கு பிடிச்சி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பான். கடைசியில் அவன் தற்கொலை செய்து விடலான். அவனோடு காதல் செய்து வைத்திருந்த ஒரு பெண் வந்து அவனை பார்த்து பைத்தியகார பிள்ளை அப்படிம்பான். அப்படின்னா அவங்க வீட்டில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவன் என்ன நினப்பான்னா, நல்ல வேலை நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வேலையை அவன் பண்ணலை அப்படின்னு நினச்சிக்குவான். இது எம்வி வெங்கட்ராமோட பைத்தியகார பிள்ளைங்கிற கதை. இது வந்து புதுமைப்பித்தன் தலைமுறைக்கு அடுத்த இரண்டாவது தலைமுறைன்னு அதை நம்ம வரையிட்டுக்கிட்டு இருக்கலாம். இந்த இரண்டாவது தலைமுறையில் டிபி ராஜலட்சுமி, குமுதினின்னு பெண்கள் எழுத்தாளர்கள் அற்புதமாக எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய படைப்புகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது இரண்டாவது தலைமுறை என்று அதை நாம் வரையறுத்துக்கிட்டு அடுத்து மூன்றாவது தலைமுறை. உன்னை வசதிக்காக அந்த எழுத்தாளர்கள் அப்படி தலைமுறை தலைமுறையாக வச்சுக்கிறேன். மூன்றாவது தலைமுறையாக நாம் சிறுகதை எழுத்தாளர்கள் எடுத்துக்கொண்டால், இந்த மூன்றாவது தலைமுறையில் தான் முன்னோடிகள் போட்ட பாதையில் சரசர சரசரன்னு ஏறி உச்சத்தை தொட்டாங்க எல்லாரும். இந்த மூன்றாவது தலைமுறை சொன்னால் புரியும், ஆளுகளை சொன்னால் அவங்களுக்கு புரியும். எளிய மக்களின் இயல்பான வாழ்க்கையை பதிவு செய்து தந்த கு அழகிரிசாமி. இந்த வரிக்கை வந்து மீற முடியாது. எளிய மக்களின் இயல்பான வாழ்க்கையை தனது இயல்பான மொழிகள் பதிவு செய்து சேர்ந்த கு அழகிரிசாமி. கவித்துவமான சொற்சித்திரங்களாக எழுதிய நகுலன் அவர்களாக இதில் வர்றாங்க. உறவு சிக்கல்களையும் மனச்சலனங்களையும் கண்டுபிடிச்சிருவீங்களே, சொல்லுங்க பார்க்கல யாராச்சும். உறவு சிக்கல்களையும் மனச்சலனங்களையும் தனது பாதைகளிலே பெரும்பாலும் வைத்த டி ஜானகிராமன், வடிவ ஓர்மையோடு அந்த வடிவத்தை மட்டுமே அதிக பிரெஞ்சியோடு எடுத்துக்கொண்டு சென்ற சுந்தர ராமசாமி, நகரத்தின் மத்தியதர வாழ்க்கையை அதிகமும் பேசிய அசோகமித்திரன், இதெல்லாம் இந்த மூன்றாவது தலைமுறையில் உச்சத்தை தொட்டவங்கெல்லாம் மூன்றாவது தலைமுறையில் வருகிறார்கள். தனது வழிகளையும் அவமானங்களையும் அசிங்கத்தையும் அருவறுப்பையும் அப்படியே பதிவு செய்து தந்த தனது உணர்ச்சிக்கும் உவமைக்கும் வாழ்க்கைக்கும் எழுத்துக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் பதிவு செய்து தந்த ஜி நாகராஜன், அவன் தமிழின் மண்டோ என்று நான் அவனை சொல்வேன். தமிழிலே ஒரு மண்டோ மண்டோவை நாம் நமக்கு புரிய வைக்க வேண்டுமானால், மண்டோ யார் என்று நாம் சொல்ல வேண்டுமானால், நீ நாகராஜனை படிச்சிருக்கியானே, ஜி நாகராஜன் படிச்சிருக்கியா, அப்போ அவன் தான் மண்டோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தனது வழிகளையும் அவமானங்களையும் இப்படி ஒரு மனிதன் பதிவு செய்ய முடியுமா என்று பதிவு செய்ய. டெர்லின் சட்டையும் எட்டு மூல வேட்டியும் அணிந்தவன் ஒரு கதை. டெர்லின் சட்டையும் எட்டு மூல வேட்டியும் அணிந்தவன் கதை எதையும் நான் விளக்கி சொல்ல வேண்டாம், சொன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ். ஏன்னா இந்த மாதிரி அவன் எழுதின விஷயங்கள்லாம் வந்து மிகப்பெரிய விஷயங்கள். அந்த கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் அவ்வளோ கரெக்டாக இருக்கும். முதல்வர் எப்படி தெரியுங்களா ஆரம்பிக்கும், இன்றைக்கி போலீஸ் ரெய்டு வந்தாலும் வரும், வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருந்துக்கங்கன்னு அவளுக்கு சொன்னாங்க. இதுதான் முதலையும். எதுவும் விளக்கம் தேவையா, கம்யூனிகேஷன் தேவையா, பாத்திர படைப்பு தேவையா, லொக்கேஷன் தேவையா, காலம் இடம் பொழுது தேவையா? ஒரே வரி போட்டு சாட்சி எடுத்துருவார். இன்றைக்கு போலீஸ் ரைடு வரும், பார்த்துருந்துக்கங்கன்னு அவளை உள்ளேயே இருக்க சொன்னாங்க அப்படின்னு கதை ஆரம்பிக்கும். அவள் உள்ளேயே இருந்துட்டு அந்த பெண் மாடியில் அவளுக்கு வந்து இந்த வாழ்க்கை குறித்த தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த பாலியல் சார்ந்த அந்த கொடுமைகள் அவளால் தாங்க முடியாத சில சூழ்நிலைகளில் போய் தூக்கு போட்டுக்கலான்னு மேலே போகிறேன். இந்த தனிமையை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கி யாரும் வரமாட்டாங்க, இன்றைக்கி ஃப்ரீ லீவு. இது ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத வழிகளோடு சொல்லுவேன். இன்றைக்கி அவளுக்கு விடும் போடும் தாங்க முடியாத வழியே இந்த சூழ்நிலை நமக்கு ஏற்படுத்திடலாம். நமக்கெல்லாம் விடுமுறைன்னா என்ன ஏற்படும், சந்தோஷம் ஏற்படுங்க. இன்றைக்கு விடுமுறை என்கிற சொல்லுக்கு பின்னால் மிகப்பெரிய வழியை நமக்கு ஜி நாகராஜனால் ஏற்படுத்த முடிகிறது. நேராக மாடிக்கு போவாள். ஒரு வளையத்தில் வந்து அவள் கொஞ்சம் குட்டையாக இருப்பாள். தாவி 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 ஒரு கயிறை போட்டு கட்டி முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாள்.
கீழே வந்து அந்த அவளுடைய யார் வந்து ஆண்களை கூட்டி வீட்டுக்கு வருகிறானோ அவன் வந்துடுவான். அத்தான்னு சொல்லுவான், மாமான்னு சொல்லுவான், ஏதோ ஒரு வேலையை சொல்லிட்டு இருப்பான். அவன் வந்துடுவான், வந்து ஒரு டெல்லின் சட்டை போட்ட ஒரு எட்டு முழி வேஷ்டி கட்டிய ஒருத்தரை உள்ளே விட்டுட்டு பார்த்துக்கோ, நான் இன்னொரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அவர் வர்றாரு. ஒரு பெண் தனக்கு எப்படிப்பட்டவன் கணவனாக வர வேண்டும், யாரோடு நாம் சேர்ந்து வாழ வேண்டும், தனக்கு வாழ்க்கை கொடுக்கப் போகிறவன் எப்படியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கற்பனை செய்கிறாளோ அப்படி அவன் இருப்பான், அப்படி அவன் இருப்பான். அவளோடு அன்பாக பேசுவான், அவளுக்கு தண்ணீர் கொடுப்பான், அவள் படுக்கையிலே உட்கார மாட்டான், அருகிலே நாற்காலி போட்டு உட்கார்ந்து கொண்டு அவளோடு அவ்வளவு அநியோன்யமாக பேசி கொண்டிருப்பான். உன்னிடம் அன்பாக பேசவே நான் வந்தேன், அதனால்தான் உன்னிடம் வந்தேன் என்று சொல்லுவான். இப்படி அந்த சீனை போயிட்டு இருப்பான். உலகத்தில் இந்த உலகத்தர வாய்ந்த காட்சிகள்னு சொல்கிறாங்களே, அப்படி இருப்பது உண்மையானதா? அந்த எட்டு முளை வேஷ்டி கட்டிய டெல்லின் சட்டை போட்ட அந்த மனிதனும் அந்த பாலியல் தொழிலாளியாக இருக்கிற அந்த பெண்ணும் பேசி கொண்டிருக்கிற அந்த காட்சி உலகத்தரம் வாய்ந்தது. அந்த அளவுக்கு அதை சொல்லி கொண்டு போகலாம். இடையில் வந்து என்ன பண்ணுவார்னா, டக்குன்னு திருப்பி கீழே வந்து அது போகும்போது ஒரு 5 ரூபாய் காசு கொடுத்து விட்டு போவான். அந்த டெல்லின் சட்டை எட்டு முளை வேஷ்டி அணிந்தவன் ஒரு 5 ரூபாய் காசு கொடுத்து விட்டு போவான். அவன் போன உடனே அந்த அத்தான் என்று அழைக்கக்கூடிய, மாமா என்று அழைக்கக்கூடிய நபர் வந்து விடுவான். அவன்கிட்ட எதை மறைச்சாலும் மறைக்கலாம், இந்த காசை மறைக்கக்கூடாது, அடித்து கொண்டு விடுவான். அதனால் அவன் 5 ரூபா கொடுத்தா இருந்தான்னு சொல்லி கொடுப்பான். உடனே அவன் என்ன கேள்வி கேட்பான்னா, ஏது 5 ரூபா இப்போ நீ கொண்டு வந்து விட்டியில் டெர்லின் சட்டை போட்டு எட்டு முளை வேஷ்டி கட்டினவன் அவன் கொடுத்துட்டு போனான் 5 ரூபா, நான் எப்போ கூட்டியாந்து விட்டேன், நான் 7 மணிக்கு ஒரு இடத்துக்கு போனேன், 9 வந்து இப்போ தானே வர்றேன், நான் 5:30 மணிக்கு கொண்டு ரைடு வரும் கதை சாதிக்கன்னு சொன்னா இல்லையா, அதுக்கு பிறகு இப்போ தானே நான் வர்றேன், நான் எப்போ கொண்டாந்து விட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்பேன். இவளுக்கு ஒன்றும் புரியாது, இல்லையே அவன் கொடுத்த 5 ரூபா கூட இருக்குது என்னட்ட, அவன் கொடுத்த 5 ரூபா கூட இருக்குது, இங்கே வா எடுத்து தர்றேன், அவன் நீ தான் கொண்டாந்து விடாமல் யார் கொண்டாந்து நீ விட்ட இங்கே விட்டது அப்படின்னு சொல்லிட்டு போய் தலானி கடையில் வச்சுருப்பான் அந்த 5 ரூபாய் எடுத்து வேகவே பாப்பா. அந்த 5 ரூபா அங்கே இல்லை, அந்த 5 ரூபா இல்லை. திரும்பி பாப்பா தூக்கு போடுவதற்கு ரெடி செய்த அந்த கயிறு இவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. இவ்வளோதான், முடிச்சிருவார். இன்னொரு கதை ஆரம்பிக்குதா? இன்னொரு உங்களை அத்தோட நிறுத்த முடியாது, நீங்கள் ஒரு திருப்பி ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவீங்க. அப்போ அந்த தூக்கு போடுகிற நேரத்தில் ஒரு கற்பனையாக தனக்குள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்காதா என்று அவருடைய இயக்கத்துக்கு சீன் வச்சிருப்பார் ஜி நாகராஜன். இதை வந்து நம்ம விமர்சகாரன்னா சொல்லணும், வாசகர்தான் சொல்லணும். நேரடியாக படித்தா படிக்க என்னடாவது பேய் ஆவிது வந்துட்டு போயிருக்குமோ என்று நினைப்பான். அவளது உள்ளத்தை தனியாக ஒரு அவள்கிட்டேருந்து ஒரு உருவத்தை பிரித்து கொண்டு போய் தனியாக இன்னொருவனை வரவழைத்த அந்த செற்பனி ஆந்தத்தினது கிடைக்கையை கடைசி நேரத்தில் போக்குனார் பார்த்தீங்களா, இது ஜி நாகராஜன். மண்டோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்வார். இப்படி தனது அவமானங்களையும் வழிகளையும் அப்படியே பதிவு செய்து காமித்த நாகராஜனை நாம் 3ஆம் தலைமுறை வைக்கிறோம். அடுத்து நம்ம பெரியவர் வந்துடுவார். கிராமிய பின்புலத்தை, வட்டார பின்புலத்தை தனது இலக்கியமாக கொண்ட கி ராஜநாராயணன் அந்த 3ஆம் தலைமுறையில் ஜி நாகராஜனோடு அந்த வரிசையிலே நாம் வைக்கிறோம். கீராவை பற்றி பேச வேண்டுமானால் ஒவ்வொருத்தரும் நிறைய நம்மளால நிறைய கதை சொல்லுவீங்க. அவரது கோமதி, நீங்கள் கூட ஒரு நாள் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், அவருடைய கோமதி, அவரது கன்னிமை, கதவு படிச்சுட்டு தனது பிள்ளைகளை பற்றி பயப்படாத ஒரு தந்தை இருக்க முடியும். இன்றைக்கி எடுத்து கதவை படிச்சுருங்க, உங்கள் பொம்பளை பிள்ளையே பையனாக எதுக்கு நடந்து போட்டோம், நீங்கள் வாழ தம்கம் அப்படின்னு தோளில் கை வைக்காமல் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு எச்சரிக்கை உணர்வை கதவு கொடுக்கறது. சும்மா ஒரு வீட்டு கதவுல குழந்தைகள்லாம் விளையாடும், படமெல்லாம் ஒட்டி விளையாடும். தலையாரி வந்து வரி கட்டலைன்னு சொல்லி அடுத்த நாள் ஜப்தி பண்ணி எடுத்து போயிடுவாங்க கதவை. இவ்வளோதான் கதை. அதற்கு பின்னாடி இருக்கிற அந்த நுட்பமான உணர்வுகள், இந்த குழந்தைங்க தேடி தேடி போய் கடைசியில் வாக்கு அந்த பஞ்சாயத்து சாவடிக்கு பின்னாடி இருக்கிற அந்த கதவை போய் இது வேகத்தோடு பார்த்து அந்த கதவுக்கு சுற்றி வர வந்த ஒரு சின்ன டச்சு கொடுத்துருப்பார். வீட்டில் இருக்கிறப்ப கதவு அங்கே போயிடுச்சுன்னா அது சப்தி செய்யப்பட்ட ஒரு மரம், அதை சுற்றி செடி புள்ளெல்லாம் வளர்ந்துருக்கும். அதை சொல்லாமல் விட்டுருந்தேன் கீராஜா, கீராஜா நாராயணா, கதவு அங்கே இருந்துச்சுன்னு சொல்லி முடிக்க மாட்டார். கதவு இருந்துச்சு, அதில் லேசாக கரையாம பற்றி இருந்துச்சு, லேசாக செடியெல்லாம் முடிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ராஜா நாராயணனுடைய எழுத்தை நான் பார்க்க முடிகிறது. அப்படி அந்தது. அடுத்து நீலபத்மாவனே அந்த வரிசையில் சேர்க்கணும். அவர் ஜே சில குறிப்புகளுக்கெல்லாம் முன்னாடி வந்து தலைமுறைகள், தலைமுறை என்ற நாவல் எழுதினார் நீலபத்மநாபன், அதில் எடுத்துக்கணும். அடுத்து குழந்தை உளவிகளை இவ்வளவு அழகாக எழுத முடியுமா என்பதற்கு சார்வாகன், அவர் டாக்டர், அவர்
சார்பாகனு ஒரு டாக்டர் எழுத்தாளராக இருந்தார். குழந்தை உளவியலை தமிழிலே மிகச்சிறந்த முறையில் எழுதியவராக சார்பாகனை நாம் பார்க்கிறோம். யானையின் சாவுன்னு ஒரு கதை, அது ரொம்ப ரசித்து 11 பாடம் வச்சுருக்கோம். அதை யானையின் சாவு என்கிற கதை, ஒரு பையன் யானை வாங்கித்தான்னு அப்பாவிட்ட அடம் பிடிச்சிட்டு இருப்பான். இவருக்கு பையில் காசு இருக்காது. தந்தை பக்கத்து கூட்டி போகிற போதெல்லாம் எனக்கு யானை வேணும்னு பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்தில் நகர மாட்டாங்க, கடையை விட்டு எனக்கு இந்த யானை வேணும் அவசியமாக நீ வாங்கி கொடுக்கணுன்றான். அப்புறம் டக்குன்னு ஒரு சின்ன ஒரு தந்திரம் பண்ணி அதை ஏமாற்றுவார் பையன். எப்படின்னா, அந்த யானை வந்து வாயில் ரோஸ் அடிச்சிருக்கோம், தும்பிக்கையில் ரோஸ் அடிச்சிருக்கோம், உடம்புல பச்சை அடிச்சிருக்கோம். எவ்வளோ தம்பி, உனக்கு நான் யானை வாங்கி தர்றேன். யானை கலரில் இருக்கணும்டா, அதாண்டா யானை. இது என்ன கலரில் இருக்குது? பச்சை இருக்குது. வாயெல்லாம் எந்த கலரில் இருக்குது? ரோஸில் இருக்குது. எங்கேயாச்சும் யானை பச்சையிலையும் ரோஸ்லையும் இருக்குமா? ஆமாப்பா, இருக்காதுப்பா. வா, நான் உனக்கு யானை கலர்லேயே யானை வாங்கி தரேன் அப்படின் அம்மாத்தி கூட்டி போயிடுறார். இருந்தாலும் குழந்தை வந்து அப்புறம் என்கிட்டே இருப்பான், நமக்கு அப்பா யானை வாங்கி தர மாட்டேங்கிறாரு, யானை வாங்கி தர மாட்டேங்கிறாருன்னு சொல்லி ஏமாந்து போயிடுவானேன்ட்டு. அப்புறம் கொஞ்சம் காசை சேர்த்து சொற்பமாக இருக்கிற ஒரு யானை கலர்லேயே இருக்கிற ஒரு யானையை, மரத்தில் செய்யப்பட்ட ஒரு யானையை வாங்கி கொடுப்பாரு. இது சரி, இதோட பையனுடைய ஆசையை நாம் பூர்த்தி செய்து விட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அந்த நிமிஷத்துலேருந்து அவருக்கு ஒரு புதிய தலைவலி ஆரம்பிக்கும். பையன் அந்த யானையை யானையாகவே நம்பிட்டான், உயிரோடு உலக யானையாகவே நம்பிட்டான். அந்த யானைக்கு காய்ச்சல் வருது, அந்த யானைக்கு டாய்லெட் போக வேண்டியிருக்கு, அந்த யானைக்கு ஹமாம் சோப் போட வேண்டியிருக்கு, அந்த யானைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டான். என்னடா 12 பையன் இப்படி போயிட்டானே, டாக்டர் எடுத்து கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு நினச்சா, அப்புறம் மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கான், படிக்கிறான் சாப்பிட்றான்னு எல்லாம் கரெக்டாக இருக்கான். நான் ட்ரெஸ் போட்டேன், யானைக்கு ட்ரெஸ் போடு, நான் குடித்தா என் யானை குடிக்கும், என் யானைக்கு தலைவலிக்கிறது கொஞ்சம் தலைவலி தைலம் எடுத்துட்டான். இப்படிலாம் ஆடுறான். ஒரு கட்டத்தில் தனது குழந்தையை நல்லபடியாக அவனை ஒத்து போய் வளர்க்கணுங்கிறதுக்காக தந்தையும் பழகி ஆரம்பித்து அவரும் யானையோட விளையாட ஆரம்பிச்சிருவார். இப்போ யானைக்கு எத்தனை பேர்? ஒரு அப்பா, ஒரு மகன், 3 ஃப்ரெண்டு அவங்களுக்கு. 3 சேர்ந்து காலையில் 3 குளிக்கிறது, 3 ட்ரெஸ் பண்ணுறது, 3 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, அப்புறம் அவங்க லீவில் விட்டுட்டு அவங்கள இவங்க ஸ்கூல் போயிடுறது, அவர் ஆஃபீஸ் போயிடுறது, இப்படியாக இருக்கும். இப்படி அதோடைய அப்பா கேரக்டர் வந்து அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவார். தான் குழந்தை வந்து யானையோடு பழகுவதையும் பேசுவதையும் ரொம்ப உற்சாகமாக நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டு வெளியிலேருந்து வரும்போதெல்லாம் அவர் என்ன திங்க் பண்ணிக்கிட்டே வருவார். என்ன பண்ணிட்டு வர்றாருன்னா, இன்றைக்கி யானையோட ஒரு புது விளையாட்டு விளையாடணும் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணிக்கிட்டு வந்து அன்றைக்கி ஒரு மீன் விளையாட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு வருவார். அது ஒரு மீனை வந்து பக்கத்தில் தொட்டியில் போட்டுடணும், ஒரு பொம்மை மீனை ஒரு கயிறு கட்டி இந்த யானையோட தும்பிக்கையில் கட்டிடணும். டேய், நம்ம யானை பிஸ் பண்ணது பாரு, நம்ம யானை மீன் பிடிக்கிறது பாருன்னு கட்டணும். இதுதான் அன்றைக்கி உள்ள கம்போசிங், அவருடைய விளையாட்டு. இப்படி டெய்லி ஒரு விளையாட்டை அவர் வந்து முடிவு பண்ணிக்கிட்டே வருவார். அன்றைக்கு பையன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட போகிறான், நம்ம இந்த மீன் பிடிக்கிற யானை வந்து மீன் பிடிக்கிற விளையாட்டை சொல்லி கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சி அடைவான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து, தம்பி எங்களை யானை அடிப்பேன், நம்மளால பேச மாட்டோம், பேசாமல் இருப்போம். ஏ, யானை எங்கே போனால் ஒரு புது விளையாட்டு விளையாண்டுருக்க கொண்டு வந்திருக்கேன்டா, விளையாட வேண்டாம், அங்கே கிடைக்கு பாருங்க. இல்லை, இவ்வளவு சாதாரணமாக சொல்கிறான் அந்த யானையை அப்படின்ட்டு போய் பார்த்தா அது பெஞ்சில் உடஞ்ச பெஞ்சோட தலானியோட கிடைக்கும். பையன் கையில் புது கார் ஒன்று வந்திருக்கும். அப்பா அங்கே பாருமே, இது நெச்ச கார்ப்பா, இந்த கார் பேசஞ்சர்லாம் ஏறலாம், இது ஓடுதுன்னு இருப்பான். அந்த யானை சேர்த்து போயிடும். அவனை பொறுத்த வரைக்கும் போய் அந்த யானையை தொட்டு அப்படியே பார்த்துக்கின்னு பாரு, அப்பா அது மரம்ப்பா, யானைப்பா, அதை போட்டுட்டு இங்கே வா, இங்கே வாரு, கார் ஓடுதும்மா. குழந்தை உளவிகளை நாம் வந்து ஒரு 15 மாட்டிக்கிட்ட விஷயங்கள் இருக்கலாம், 15 அனுபவிச்ச விஷயங்கள் இருக்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்களை நீ பார்க்குறப்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறேன், மாற்றிக்க முடியல, குழந்தை மாற்றிக்கும். அதுதான் வளர்ச்சி. தென்னை மரம் தனது கணுக்களை அந்த கிளைகள் அப்படியே கழிச்சிக்கிட்டே போகணும் கீழே. அந்த வளர்ச்சியை குழந்தை உளவியலோடு சம்மந்தப்படுத்தி, நேற்று யானைடா, இன்றைக்கி யானை வைக்காத, இன்னைக்கு காருக்கு வந்துட்டான், நாளைக்கு என் ஃப்ளைட்டுக்கு வந்துடுவான். அந்த மனத்தினுடைய வளர்ச்சி நிலைகளை இதோடு அழகாக சொல்ல முடியுமாங்கிறதுல தெரியாதுங்கிற அளவிற்கு சார்பாகனுடைய குழந்தை உளவியல் கதைகளை நாம் அந்த 3 தலைமுறையிலே பார்க்கலாம். நிறைய அந்த ரைட்டர்ஸ் அதில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கரிச்சான் குஞ்சு வந்து லைவ் ஷோ கொடுப்பார். அதாவது ஒரு காட்சியை பார்த்தாருன்னா அந்த காட்சி அப்படியே நேரடியாக கரிச்சான் குஞ்சு கதைகளிலே பதிவாவதை நான் பார்க்கலாம். சா கந்தசாமி அதே மாதிரி அவருடைய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இது இருக்குது, தக்கையின் மீது 4 கண்கள், அந்த கதையெல்லாம் அவர் சொல்லிகிட்டு இருக்கலாம். இந்த 3 தலைமுறையில்தான், அதாவது எங்கே அழகிரிசாமி ஆரம்பித்தேனோ, நகுலனை ஆரம்பித்தேனோ, தி ஜானகிராமனை சொன்னேனோ, சுந்தரராமசாமியை சொன்னேனோ, அசோகமித்திரனை சொன்னேனோ, விஜய் நாகராஜனை சொன்னேனோ, இந்த சார்பாகனையெல்லாம் பேசிக்கொண்டோமோ, இந்த காலகட்டத்திலே தான் தமிழின் ஜடாயு, தமிழின் ஜாம்பவான் வார்த்தையெல்லாம் போட்டுக்கலாம், நிறைய என்னென்ன போட்டுக்கலாம், ஜெயகாந்தன் இந்த தலைமுறையில் தான் வரும்.
மனிதர் அதாவது வாசகர்கள் ஒரு கதையை அவர் வெளியே கொடுத்த உடனேயே இங்கே ஒரு லைட் ஒரு ஒரு சொச்சில் கை வச்ச உடனேயே படிச்சுன்னு இந்த ரூம் பூரா வெளிச்சு வருதுல்ல, அது மாதிரி ஒரு கதை பிரசுரமான உடனேயே அந்த வாசக மனங்களில் முழுவதும் ஒரு ஒரு ஊடாட்டத்தை ஒரு அந்த சென்று சேர்கின்ற நிலைமையை பண்ணிய ஒரு மிகப்பெரிய எழுத்தாளனாக ஜெயகாந்தன் இருப்பார். ஒரு சமூக விளைவை உடனடியாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு எழுத்தாளனாக ஜெயகாந்தன் அதுக்கு இப்பொழுது முழு நேர எழுத்தாளர்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் நம்ம. இருந்தாலும் ஜெயகாந்தன் காலத்தில் ஒரு படைப்பம் வெளியே வந்துச்சுன்னா மூளை முடுக்கெல்லாம் அது குறித்த ஒரு விவரங்கள் அது குறித்த விளைவுகளை பதியக்கூடிய ஒரு எழுத்தாளனாக ஜெயகாந்தன் இருந்திருக்கிறார். ஜெயகாந்தனை சொன்ன உடனே நமக்கு யாபகம் வருவது நடிகை நாடகம் பார்க்கிறாலும் வேலைக்கு போன சினிமாவுக்கு போன சித்தாள் அக்னி பிரவேசம் 20 சோரமே தொழிலாகி போய்விட்ட இந்த 20 நூற்றாண்டில் எனது கங்காவுக்கு பாவமணிப்பு இல்லையோ என்றெல்லாம் பேசினாரே அந்த உக்கிரமான இதுதான் நமக்கு யாபகம் வரும். ஆனால் நான் ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயத்தை ஜெயகாந்தத்தை கவனித்தேன். ஒரு மென்மையான மலராகத்தான் அவர் தன்னை ஆரம்பித்திருக்கிறார். அதிலே தான் அவர் சுகங்கண்டிருக்கிறார். நாம் பிரச்சாரம் போட்டு அவரை பெரிய அடித்து கிளப்பினாலும் அவர் அதே மாதிரி அவரும் அடித்து கிளப்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் மிக மென்மையாகத்தான் தன்னை ஆரம்பித்திருக்கிறார். அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், நான் மேலங்கியிலிருந்து பிறந்தவன் என்று சொல்லியிருப்பார். கோக்கல் எழுத்தாளர் பிரெஞ்சு எழுத்தாளர் கோக்கல் எழுதிய தி ஓவர் கோட் என்கிற மேலங்கி கதையிலிருந்து தான் நான் பிறந்தேன்னு சொல்வார். அது ரொம்ப சென்சிட்டிவான கதை, ரொம்ப மெல்லிய உணர்வு கொண்ட கதை. எங்கள் மாயனூர் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் எங்கள் தமிழாசிரியர்கிட்ட நான் சொன்னேன், மாயனூர் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் நான் படித்து கொண்டிருக்கிற போது எனக்கு 17 இருக்கலாம், 17 எனது தமிழாசிரியரிடம் சார் ஜெயகாந்தன் மேலங்கியில் பிறந்திருக்கிறேன்னு சொன்னார் சார் அப்படின்னா என்ன சார் சொல்லிக்கிறாங்க. ஏ அது ஒரு ஊரா அநேகமாக திருநெல்வேலி பக்கமோ அல்லது தூத்துக்குடி பக்கமோ இருக்கும் என்று தானுமாலைய பெருமாள் பிள்ளை என்ற என்னை தமிழாசிரியர் சொன்னார். தமிழாசிரியர் குறைச்சி சொல்லலைன்னா நான் மேலங்கியில் பிறந்தேன்னு வெறியும் சொன்னார். மனுஷன் பறக்கிறது நிலத்தில் தானே பிறப்பான், அவர் அப்படி நினச்சிட்டாரு, தமிழாசிரியர் அப்படி நினச்சிட்டாரு மேலங்கியில் பிறந்தேன்னு ஜெயகாந்தன் சொல்லியிருக்காரு சார்னு சொன்ன உடனேயே அது ஏதோ ஊராக இருக்கலான்னு சொன்னார். அது ஒரு கதை. ஒரு குமாஸ்தா கலைநிலை ஊழியனாக இருக்கிற ஒரு குமாஸ்தா நாடகம் பார்க்கணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை காசு சேர்த்து ஒரே ஒரு நாடகத்துக்கான காசை சேர்த்துட்டு அவன் போய் நாடகம் பார்க்கணும். அதற்காக தனது வேலைகளெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு நாடகம் பார்ப்பது என்பது அவனுடைய கனவு. அப்படி போய் உட்காந்துட்டான், அவர் சேரில் உட்காந்துட்டான், அவ்வளோ அரங்கத்துக்குள்ளே போய் உட்காந்துட்டான். அவனுக்கு முன்னாடி ஒரு ஓவர் கோட் போட்ட ஒரு சீமான் உட்காந்துருக்கார். நம்மளால் இப்படியே பார்த்துட்டு உட்காந்துருப்பான், நாடகம் அழகாக போயிட்டுருக்கோம், அந்த ஓவர் கோட் நல்ல பெரிய காலர்லாம் வச்சு இப்படி இருக்குமா மறைச்சிக்கிட்டு இருக்கோம், அப்படியே கையை உள்ளே கொடுத்து அப்படியே தள்ளிவிட்டு நானே நொந்து போய் நாடகம் பார்க்க அப்படியே பெரிய கனவாக வந்துக்கிட்டு இருக்கிறேன் நாடகம் பார்க்க. இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஓவர் கோட் என்ன வெளியே கொட்டுதான் பனியாக கொட்டது உள்ள இவ்வளோ பெரிய ஓவர் கோட்டை போட்டுக்கிட்டு உள்ளே வந்து என்னை நாடகம் விடாமல் பண்ணுறாரு, இப்படியே எவ்வளோ நேரம் பார்க்குறது அது இப்படியே ஒரு நேரம் பார்க்குறது, ரெண்டு கையும் கொடுத்து அப்படியே அவர் தள்ளுறது, இப்படியாக நாடகம் பார்ப்போம் முழுவதும் அவர் தள்ளி நாடகம் பார்த்து தள்ளி நாடகம் பார்த்து இப்படியாக ஓடுது. வெளியே வாசற்படிக்கு வந்தோன்னே அந்த வெளியே வரல, இருந்தாலும் மூஞ்சியை பார்த்து ஏதோ திட்டுனாச்சும் போகணும், இப்படி பெரிய கோட்டை போட்டுக்கிட்டு வந்து மறைச்சிக்க நிற்கிறேன்னு சொல்லிட்டு போகணும்னு நினச்சிட்டு வெளியே வந்து வெளிச்சத்தில் பார்க்குறப்ப அது தனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்த உயர் அதிகாரி, தனக்கு மேலாண்மை செய்யக்கூடிய தனது நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரி. ஒன்றுமே இல்லை, அவர் ஒன்றும் கண்டுக்க மாட்டார், அவர் பின்னாடி நம்மளை கழுத்தத்தில் வந்தானா அப்படிலாம் அவர் பார்க்கலை, அவர் பாட்டுக்கு போயிடுவார். இவர் தெரிஞ்சுக்கிட்டார் நம்முடைய உயரதிகாரி அல்லவா நாம் கழுத்து பிடிச்சி தள்ளி தள்ளி நாடகம் பார்த்துட்டோம் என்று அந்த சென்சிட்டிவ்னஸ் நுண்ணுணர்ச்சி. அவரை தள்ளிட்டோங்க, அவர் யார், நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து இன்றைக்கி நமக்கு பார்க்குற சோறு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு வீட்டில் குடும்பம் வளர்த்துற செலவு எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்குற ஒரு நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரியை நாம் இப்படி தள்ளிட்டோமே தள்ளிட்டோமேன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் அப்படியே உட்காந்து அப்படியே நினச்சிக்கிட்டே இருந்து அப்படியே படுத்து காலையில் அப்படியே இறங்க. இதோட மோஸ்ட் சென்சிட்டிவ் கேரக்டரை உலகத்தில் வேறு யாராச்சும் படைச்சாங்கன்னு தெரியல. ஐயோ ஐயோ அது சில பேருக்கு நினச்சி அடைச்சிருப்பாங்கள அப்படியே அந்த அதிர்ச்சியதான் முறையாக போய் நம்ம தள்ளணும் அப்படிங்கிறத தாங்க முடியாமல் அவன் அப்படியே இறந்து போய்விட்டான் என்று கோகல் முடிப்பாக இருக்காது. அதுதான் தி ஓவர் கோட். ஜெயகாந்தன் என்ன சொன்னார், நான் மிகப்பெரிய புரட்சி இலக்கியங்கள்லேருந்து பிறந்தவன் அல்ல, நான் மிகப்பெரிய வன்முறை பிரச்சார இலக்கியங்கள்லேருந்து சீர்திருத்த இலக்கியங்கள்லேருந்து பிறந்தவன் அல்ல, நான் மேலங்கியிலிருந்து பிறந்தவன் என்று சொன்னார். ஏன் இப்படி சொல்கிற நம்ம விட மாட்டோம்ல, தேடி உள்ளே போகிறப்ப சிலுவைன்னு ஒரு கதை எழுதியிருக்கார் ஜெயகாந்தன். சிலுவைன்னு ஒரு கதை எழுதியிருக்கார். ஒரு பஸ்ஸில் ஒரு கன்னியாஸ்திரி உட்காந்துருப்பாங்க,
ஒரு சுருட்ட முடியோட ரெண்டு பட்டன் போடாத நெஞ்செல்லாம் நம்மளுக்கு உள்ளே பனியன் போட மாட்டான், மைனர் செயின் போட்டுக்குவாங்க, ரெண்டு பட்டனை கழட்டி விட்டுக்குவாங்க. அந்த பஸ்ஸில் சைடு சீட் இருக்கும், அது பஸ்ஸுடைய காற்று வேகமாக அடிக்கிறப்ப அழகாக ஜில்லுன்னு இப்படி காலெல்லாம் அப்படி ஆடி, நல்ல சிறப்பான கண்ணம், நல்ல வடிவமான நெத்தி, நல்ல தீட்சணியமான பார்வை, சுறுசுறுப்பான முடி, காற்றுக்கு ஏற்ற மாதிரி அந்த முடி அப்படி அழகாக அசையும். இந்த சட்டை ஏசாலும் செய் மைனர் செயினும் அழகாக தெரியும். இந்த கன்னியாஸ்திரீ அந்த இளைஞனை பார்த்துக்கிட்டேன், அவ்வளோதான் கதை. அந்த இளைஞனை பார்த்துக்கிட்டே இருப்பா, இவன் உட்காந்துருப்பான், பஸ்ஸு ஓடிக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருப்பான். நேராக போய் சர்ச்சுக்கு போய் கன்ஃபெஷன் டேபிள் இருக்கு இல்லையா, நாற்காலி, பாவ மன்னிப்பு கேட்கிற நாற்காலி, அதில் முட்டி போட்டு உட்காருவான்னு கதை முடிச்சு. இதான் சிலுவை, இதான் சிலுவை. அந்த கதை ஆரம்பிக்கிறப்ப கன்னியாசிரியை வர்ணிக்கிறப்ப சிலுவை இந்த பஸ்ஸு வேகத்துக்கு கேட்குற மாதிரி ஆடிக்கொண்டு இருந்தது பார், பஸ்ஸு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி சிலுவை ஆடிக்கிட்டு இருந்துச்சு பார். இப்போ சிலுவை ஆடுனுச்சு, கதை முடிஞ்ச பிறகு என்ன ஆடுது, சிலுவை ஆடுனுச்சு. அந்த ஆட்டத்திற்காக அவன் எங்கேயுமே உட்காந்தா கன்ஃபெஷன். இதுதான் ஜெயகாந்தனுடைய ஆரம்பம். பின்னாடி அவரை நம்ம மிக பரபரப்பு மிக்கவராக, தன்னுடைய எழுத்துக்களால் சமூகத்தினுடைய அனைத்து வீரியத்தையும் எடுக்கக்கூடியவராக பார்க்குறோம். ஆனால் அவர் இந்த மென்மையான இதில் தான் ஆரம்பித்தார். இந்த மூன்றாம் தலைமுறையிலே அவரை வச்சுக்கிறோம். அவருடைய அந்த முன்ன முற்போக்கு எழுத்தாளர்களுடைய முற்போக்கு எண்ணத்தினுடைய உச்சகட்டமாக நாம் ஜெயகாந்தனை சொன்னால், தோமுசி ரகுநாதன், கே முத்தையா, டி செல்வராஜ், ஜெயபிரகாசம், பொன்னீளம், சமுத்திரம், எல்லாம் இந்த மூன்றாம் தலைமுறையிலே நாம் அந்த இடத்துல வைத்து நாம் பார்க்குறோம். படைப்புகளை சொன்னால் நிறைய நீங்கள் அதெல்லாம் வாசிக்க வேண்டும். அடுத்ததான் நான்காம் தலைமுறை வசதியாக, நான் அடுத்த தலைமுறை எழுத்தாளர்களை நாம் நான்காம் தலைமுறை என்று வைத்துக்கொண்டால், வண்ணதாசன், வண்ணநிலவன், விட்டல் ராவ், பூமணி, நாஞ்சில் நாடன், ஆதவன், பிரபஞ்சன், தோப்பில் முகமது மீரான், ராஜேந்திர சோழன், திலீப் குமார், ஜெயந்தன், சூரியகாந்தன், இப்படி ஒரு பட்டாளத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இதிலே முற்போக்கழகத்தினுடைய வளர்ச்சி கட்டத்திலே தான், இந்த நான்காம் தலைமுறையினுடைய முற்போக்கு இலக்கியத்தினுடைய வளர்ச்சி கட்டத்திலே தான் நமது கந்தர்வன் வருகிறார். இந்த நான்காம் தலைமுறையிலே தான் நமது அந்த அந்த இடத்துல கொண்டாந்து நம்ம வச்சு பார்த்துக்கலாம். ஜெயகாந்தனுக்கு பிறகு தமிழ் முற்போக்கு இலக்கியத்தில் இந்திய அளவிலே ஒரு அமைதியான கலை பிரச்சாரத்தை செய்த ஒரு எழுத்தாளன் கந்தர்வன். ஒரு பிரச்சாரம் தான் செய்தார், இவ்வளவு கலை நேர்த்தியோடு பிரச்சாரம் செய்த ஒரு கவிஞனை, ஒரு கவிஞனை இந்திய இலக்கிய உலகம் பார்க்கவில்லை என்று நாம் சொல்லலாம். ஜீவன் கதை தான் நான் முதல் முதல் படித்தேன், கந்தர்வனுடைய ஜீவன் கதை தான் நான் முதல் முதல் படித்தேன். ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு இடையில தான் ஆரம்பிக்கிறேன், ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கல. அவர் வண்டி ஓட்டி வந்து பெரிய பாறை வண்டியை ஓட்டிக்கொண்டு கண்மாய் வழியாக தன்னுடைய வண்டியை ஓட்டுறா, குறுக்கு பாதையா அது, சீக்கிரம் போயிடலான்னு. அந்த கண்மாய் கரையில் தான் வந்து ரொம்ப துடியான ஒரு தெய்வம் இருக்குது. அது ஏழு தலைமுறைக்கு முன்னாடி அந்த கிராமத்துக்கு வந்தது, அந்த கிராமத்தை பாதுகாத்து கொண்டு அந்த தெய்வம் தான் இருக்குது, யாரும் அங்கே போக அஞ்சுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழலை படைச்சிருவார். ஒரு யாரோ ஒரு அசலூருக்காரன் ஒரு வண்டிக்காரன் மூட்டைகளை கொண்டு வந்துட்டான், அப்படியே பாறை மேலே தூக்குது, மாடெல்லாம் தெரித்து ஓடுது, அப்படியே ஊழி காட்டு சூறாவளி காட்டு வானுக்கு பூமிக்கு சுற்றிக்கிட்டு நிற்கிது. இதெல்லாம் வாய் வழியாக ஊரார் பேசிக்கிற கதை. அவ்வளவு துடியான ஒரு தெய்வம், இப்படி ஒரு நம்பிக்கைகள். இதை ஒரு பக்கம் சொல்லிடுவார். இன்னொரு பக்கம் கூலப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு பைத்தியக்காரர், அவர் பைத்தியக்காரமானங்கிறதுல அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். பாத்திரம் கையில் ஒன்று வச்சுருப்பார், ஒரு கோப்பை கையில் வச்சுருப்பார். பழைய கால சாதம் வாங்குறதுனால அதில் தான் வாங்குவார், காசு வாங்கினாலும் அதில் தான் போடணும், பீடி சிகரெட் கேட்டாலும் அதில் தான் போடணும். அப்போது கையில் வச்சுருக்கிற கும்பாவில் பழைய தண்ணியும் கஞ்சி தண்ணியும் மிதக்கும், பீடியும் மிதக்கும், சிகரெட்டும் மிதக்கும், காசும் மிதக்கும். அதான் கூலப்பிள்ளை அவர் பேர். அவர் எங்கே ராத்தில் வந்து படுத்துக்குவார்னா, இந்த துடியான சாமி வானுக்கு பூமிக்கு நிற்கிற சாமி இருக்குல்ல அங்கே தான் படுத்துக்குவார். அந்த அவர் தான் எஸ்கார்டு, சாமிக்கு அவர் தான் எஸ்கார்டு, வந்து படுத்துக்குவார். ஒரு நாள் வந்து கஜா புயல் மாதிரி மிகப்பெரிய காற்றும் மழையும் வந்து ஊரே செதைச்சிட்டு போயிடும். எல்லோரும் வந்து வாயில் வயத்தில் அடிச்சுட்டு ஓம் வேகம் வந்து பேசிக்குவாங்க, எல்லக்காவல் கோயில் தெய்வம் வந்து உடஞ்சி போயிடுச்சு, கோயிலெலாம் உடஞ்சி போயிடுச்சு, மேலே ரெண்டு பழமரம் உழுந்து கிடக்கும், ரெண்டு வேப்பமரம் உழுந்து கிடக்கும். எல்லாம் எல்லோரும் அஜய்யே இப்படி ஊருக்கு என்ன ஆக போதே தெரியலையே, இப்படி கோயிலெல்லாம் உடஞ்சிருச்சேன்னு சொல்லி எல்லோரும் போய் அதை பார்ப்பாங்க. ஒரே ஒரு அளவில் கேட்பான், எல்லாம் தூக்கி பார்ப்பான், சாமியெல்லாம் உடஞ்சி கிடக்கும், அது என்ன தட்டினா உடையிறது தானே, எல்லாம் உடஞ்சி கிடக்கும், தரையெல்லாம் உடஞ்சி கிடக்கும், கூரையெல்லாம் உடஞ்சி கிடக்கும், மரமெல்லாம் அது மேலே கிடக்கும். ஒரே ஒரு எல்லோரும் வந்து ஐயோ தெய்வ குத்தம் வந்துருச்சு என்ன செய்யணும் எல்லாம் பிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு நல்ல மனுஷன் அதில் இருப்பான்ல, அவன் கேட்பான், இந்த கூலுப்பிள்ளை எங்கடா ஆச்சு, எங்கடா போனால் இங்கேயே படுத்து கிடப்பானே கூலுப்பிள்ளை, உள்ளங்களை கிடைக்கிறான் பாரு, அவன் படுக்கு தூங்கி அவன் மேலே எதுவும் விழுந்து எங்கடாச்சும் கிடைக்கிறான் பாரு, கூலுப்பிள்ளை எங்கேன்னு கேட்பான். ஆமாடா அவன் இங்கே தானே படுப்பாங்கண்ணா, இங்கே அவன் பையெல்லாம் இருக்குது, அவன் கும்பாலாம் இங்கே வர்றக்கு
எங்கடா காணும் போச்சு ஆள் போயிட்டான்டா அப்படின்னு கேட்பான். அதில் இன்னொருத்தர் சொல்லுவான், அது கடை போயிட்டான் போனதை பார்த்துருவான், கூலு பிள்ளை வெளியே இருக்காங்கிறது ஒருத்தன் கன்ஃபார்ம் பண்ணிடுவான். பண்ணிட்டு என்ன சொல்லுவான்னா, கூலு பிள்ளைக்கு ஜீவம் இருந்துச்சு எந்திரிச்சு போயிட்டான், கூலு பிள்ளைக்கு சொரணை இருந்துச்சு எந்திரிச்சு போயிட்டான். இதான் கடைசி லைன், இதுதான் கடைசி லைன். கீராஜனாரன் சீவன் எழுதியிருப்பார், ஒன்று ஜீவன் எழுதியிருப்பார் ஜீவன். அவர் வந்து இந்த ஒரு தனது திருமணம் ஆகாமல் லேட்டாக இருக்கிற, காதலி கிடைக்காத, மனைவி கிடைக்காத, பெண் கிடைக்காத ஒரு வாலிபனுடைய பச்சைக்காரத்தனமான முடிவை அவர் ஜீவனுங்கிற கதையில் கீராஜா சொல்லிப்பார். அதனால் அவர் வித்தியாசம் காட்டணுமேங்கிறதுக்காக இவர் சீவன் போடுவார், ஜீவனில் வடமொழி ஜீயில் சீவன் போடுவார். இப்படி மிக நுணுக்கமான கதைகளை கந்தர்வ நமக்கு நிறைய தந்திருக்கிறாரு. இந்த ஜீவன் இருந்துச்சு ஓடிப்பிட்டான் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு பின்னால் நான் வந்து மகா சுவேதா தேவியினுடைய எழுத்துக்களை கம்பேர் பண்ணி பார்ப்பேன். சுவேதா தேவி வந்து இந்தியாவுடைய மிகச்சிறந்த பெண் எழுத்தாளர். அவங்கள்ட்ட வந்து இராணுவத்திலேருந்து ஒரு பெண் வந்து அவங்கள்ட்ட மாட்டிக்குவான், ஒரு இராணுவ வீரர்கள்ட்ட ஒரு பெண் மாட்டிக்குவான். அவள் வந்து தீவிரவாதி பெண், அவள் தான் இன்ஃபார்மர். அவள் இன்ஃபார்ம் கொடுக்குறத வச்சு தான் இந்த களங்களை எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க ஈஸியாக. போலீஸ் அடுத்தடுத்து இராணுவம் என்னென்ன அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணுதோ அது கூட பண்ண முடியாது, ஏன்னா அவள் இன்ஃபார்மராக இருந்து அந்த தீவிரவாதிகளை களைச்சி விட்ருவான். ஆகவே முதல்ல வந்து தீவிரவாதிகள் அழிக்கணும்னா இந்த இன்ஃபார்மரை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை தூக்கிடுவாங்க. அவள் பேர் திரௌபதி, இது குறியீடுக்காக வைத்த பேர் அது. அவளை தூக்கிடுவாங்க. இராணுவத்தில் ஒரு தனியாக ஒரு மிஷன் போட்டு இதுக்காகவே அழைஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு இராணுவம், ஒரு பெண் கிடைத்த உடனே இராணுவத்தில் ஒரு மற்ற ரகமான காரியங்களை செய்யக்கூடிய என்ன செய்வானோ அதை செய்வாங்க. இவன் வந்து அவளால் தாங்க முடியாது, இந்த தன் வந்து நாட்டுப்பற்றுக்காகவும் தீவிரவாதங்கிறது இன்னொரு வகையில் தங்கள் எடுத்த கொள்கைக்காக நிற்கிறாங்க அவங்க. நம்மளை இப்படி பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய அதிகாரி ஒருத்தர் வருவார், பெரிய இராணுவ அதிகாரி ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட அடுத்த நாள் வந்து இவளை கொண்ட ஹேண்டோவர் பண்ணணும், பிடிச்ச கேட்ச் பண்ண இன்ஃபார்மரை கொண்ட உயரதிகாரிட்ட ஹேண்டோவர் பண்ணணும்ல, அதுக்கு முதல் நாள் ராத்திரி அவ்வளோ அட்டு விடியும், திருப்பி அடுத்த நாள் காலையில் அவளை கொண்ட ஹேண்டோவர் பண்ணணும். தெரிஞ்சுக்க வசூல் இன்னைக்கு கொண்டு நம்ம லெப்டினன்ட் கர்னல்கிட்ட நம்மளை ஹேண்டோவர் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. எந்திரி திரௌபதி கொஞ்சம் எந்திரி எந்திரிம்மா ஒன்றும் சொல்லாத வான்னு சொல்லிட்டு ரொம்ப சின்சியராக அவளுக்கு டீ கொடுக்குறது, காஃபி கொடுக்குறது, ட்ரெஸ் எல்லாம் கொண்டாந்து கொடுத்து போட்டுக்காங்கிறது எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவள் தெரிஞ்சுக்கிட்டா சரி நம்மளை உயரதிகாரிட்ட கொண்டு போகிறாங்கன்னு, கொஞ்சம் உயரதிகாரிட்டே போகணும், சரி வர்றேன் அப்படி எந்திரிப்பான். எந்திரிப்பான்னா பிறந்த குளத்துன்னு இருக்கிறான், எந்திரிப்பா இல்லை நீ ட்ரெஸ் போட்டுக்கணும், என்ன என் ட்ரெஸ்ஸை உன்னால் அவுக்க முடிஞ்சில்ல, எவனாச்சும் உடுத்த முடியுமான்னு பாருங்களாம்ப்பா, எவனாச்சும் உங்களால் உடுத்த வைக்க முடியுமான்னு அவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒன்றாம் கீழே. அதுக்காக கர்னல் அந்த சத்தத்தை கேட்டு கர்னல் வந்துடுவார். வந்துட்டு என்ன இங்கே சவுண்டு அந்த எதை கைதியை கொண்டு வாங்க பிடிச்சவங்கள அப்படின்னு கேட்குறப்ப, சார் ஐ ஆம் கம்மிங்னு சொல்லிட்டு நேராக வருவார். ஒரு பெரிய கேரிடார் கர்னல் இப்படி இந்த கதை வழியாக வர்றாரு. அப்படியே வந்து நிர்வாணமாக திரௌபதியை எதிர்கொள்வோம். அவன் எவ்வளவோ உலக நாடினுடைய போர்ப்படைகளையும் இராணுவத்தையும் பார்த்துவேன் அந்த கர்னல். அவன் 1000 குண்டு பொழியும் மழை பொழியும் போது கூட அந்த போர்க்களத்தில் நின்று அந்த கர்னல் போரிட்டுருக்கான். ஆனால் இந்த ஆயுதத்திற்கு முன்னால் அவனால் தாக்குப்பிடிக்க முடியாது, உடம்புல எலும்பு இருக்கிறதே அவனுக்கு தெரியலையா. அப்படியே துவண்டு போய் அவளை கொஞ்சம் தண்டுமாறி போயிட்டு அவளை கூட்டிட்டு அங்கே உள்ளே கூட்டியாங்க அரைக்குள்ள உட்காரங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு, முத கேள்வி ஏம்மா 1000 இருக்கட்டும், நீ வந்து தப்பு பண்ணாமல் இருக்கட்டும், உன்னை தவறாக நான் பிடிச்சிடட்டும், உனக்கு எல்லாமே சொல்கிறோம், ஒரு பெண் இப்படி வரலாமா, ஒரு பெண் இப்படி நீ வந்து வரலாமாம்மா, ட்ரெஸ் போட்டுக்கம்மா அப்படின்னு சொல்கிறான். அதற்கு அந்த பெண் சொல்கிற பதில் தான், சொரணை இருந்துச்சு கூலுப்பிள்ளை ஓடி, சொரணை இருந்துச்சு ஓடி கூலுப்பிள்ளை ஓடி போயிட்டாருன்னு சொல், அதுக்கு ஈக்குவலான அந்த விளைவை ஏற்படுத்தக்கூடிய வரி, இங்கு நான் வெட்கப்படக்கூடிய ஆண் யாரும், எதுக்காக என்னை ட்ரெஸ் போட சொல்கிறீங்க, நான் எதுக்கு வெட்கப்படணும், எந்த ஆணும் இங்கே பாக்கி இல்லைன்னு சொல்லி மகாசேதத்தை எழுதியிருப்பாங்க. அந்த ஒரு வரி, ஒரு வரிக்கு பின்னால் எவ்வளோ ஒரு இது இருக்கோ அதற்கு இப்போ அதன் போன்ற ஒரு காட்சியை இந்த கந்தர்வ நிலையத்திலே நாம் பார்க்க முடியும். அந்த கந்தர்வனோடு சேர்ந்த முற்போக்கு தலைமுறைகளாக நாம் மேலாண்மை பொன்னிச்சாமியை பார்க்க வேண்டும், வேலராமமூர்த்தியை பார்க்க வேண்டும், சா தமிழ்ச்செல்வனை பார்க்க வேண்டும், சோலை சுந்தர பெருமாளை பார்க்க வேண்டும், லட்சுமண பெருமாளை பார்க்க வேண்டும். இதெல்லாம் 4 தலைமுறையிலே அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். இருளப்பசாமியும் 21 கிளாய்களும் என்கிற வேலராமமூர்த்தியினுடைய கதை மிகப்பெரிய பாடத்தை நமக்கு கொடுக்கும். திருடே தொழிலாக கொண்ட, திருட்டையே தொழிலாக கொண்ட, ஆடுகளை திருடி அதன் மூலம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இன வரைவியலைச் சேர்ந்த சமூகத்தினர், தன் சமூகத்தில் ஒருவன் சப்இன்ஸ்பெக்டராக வந்த பிறகு அவன் வெளியே ட்ரெஸ் தாங்க போட்டு வருவான்,
இன்றைக்கி நான் ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒருத்தர் ட்ரெஸ் தான் போட்டு வருவான், டக்குன்னு தனையறியாமல் அவர்கள் எல்லாரும் எந்திரிச்சு துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு அவனை நிற்கிறாங்கன்னு கதை முடியும். இந்த நிற்கிற அனைத்து பேருடைய உடம்புலையும் போலீஸ்காரன் போட்ட காய வச்சு இழுத்த சூடு இருக்கும் எல்லா உடம்புலையும். அதுதான் ஐயப்ப சாமி 21 கிடைகள் உண்டு. இது மாதிரி ரொம்ப நுட்பமான கதைகளை அந்த முற்போக்கு தளத்திலே 4ஆம் தலைமுறைக்காரர்கள் தந்தார்கள் என்றால், 5ஆம் தலைமுறை அன்று இப்போ நம்ம காண்டமுறை தற்கால தலைமுறை என்று எடுத்துக்கொண்டால், வெகுஜனங்களை தீவிர இலக்கியத்தை செவ்விலக்கியத்தை அதிகமாக வாசித்து வைக்கக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்தவர்கள் இந்த 5ஆம் தலைமுறையிலே எஸ் ராமகிருஷ்ணன் வந்திருக்கிறார். அதாவது ஒரு ஆரம்ப நிலையிலேயோ அல்லது வந்து ஒரு சும்மா ஒரு ராணிமுத்து மாதிரியோ தினமலர் மாதிரியோ அல்லது ஒரு குங்குமாரியோ லேசான கதை இல்லாமல் செவ்விலக்கியத்தை பொதுவாசகனுக்கு கொடுத்த ஒரு சந்தர்ப்பத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார். ஜெயமோகனை இந்த வரிசையில் நாம் சேர்க்கலாம், அது 1000 கருத்துவே பார்க்கலாம். ஜெயமோகனுடைய மாடன் என்ற ஒரு கதை இருக்குது, மாடன் அதாவது தலித்துகளாக சேர்ந்து ஒரு கோயில் கட்டுவாங்க. நமக்கு தெரியும், நல்லா தெரியும், கிராமத்தில் உழைச்சி தன்னுடைய வேர்வையால் தனக்கென்று ஒரு தெய்வம் வேணையே, தானே மற்ற கோயில்களை விட மாட்டேங்கிறான், காற்று கருப்பு நொண்டி தான் நமக்கு தெய்வம், பெருந்தெய்வ வழிபாடு கோயில்களை விட மாட்டேங்கிறான். அப்போ தனக்கென்று ஒரு தெய்வ வழிபாடு வேண்டும் என்பதற்காக தலித்துக்கெல்லாம் சேர்ந்து கோயில் கட்டுவாங்க. அங்கே மணி அடிக்க மாட்டேன், யார் வருவா, நம்மளே போய் அப்பாயின்மெண்ட் போட்டு அவங்க தாங்க அடிக்கணும், அதெல்லாம் பூஜையில் நம்ம செஞ்சால் சரியாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழலை படைத்து விட்டு அந்த ஏற்கனவே வந்து ஒரு வேல் மட்டும் நட்டு கோழி அறுத்தப்போ ஒரு பூசாரி இணைந்திருப்போம்ல, பின்னாடி டெவலப் ஆகியது கோயிலான பிறகு ஐயர் வந்துட்டார் உள்ளே, முதல்ல ஒரு பூசாரி இணைந்திருப்போம்ல, அவன் வீட்டில் உட்காந்து வருத்தமாக இருப்பான், இந்த கோயில் சாமிக்கு அவனுக்கு ரொம்ப அந்நியோன்யம், ரெண்டு பேசிக்குவாங்க, அது மாதிரி உள்ள சூழ்நிலை. என்னை அப்போ இப்படி விட்டுட்டாங்க எல்லாம், ஐயர் எவனோ வந்து வந்து அடிச்சுட்டு போகிறானா அப்படின்னு வரக்கியாக இருப்பார். நேராக போய் அவரை பேரை கூப்பிட்டு சாமி உட்காந்துரும் பக்கத்தில், மானே ஏ என்ன இங்கே உட்காந்துருக்குற, ஏ யார்ப்பா நீ என்னை, ஆமாம் என்ன இங்கே வந்துட்டேன் கோயிலுக்குள்ள இல்லாமல், ஐயர் கூட்டிகிட்டு போயிருப்பாரு எப்படி வெளியே வந்த அப்படின்னு கேட்கும். இந்த பூசாரி கேட்பான், அட ஏண்டா ஒரு சுருட்டு உண்டா, ஒரு பீடி உண்டா, ஒரு கோழி உண்டா, வெறும் பச்சரிசியை வடித்து வந்து காட்டி காட்டிட்டு எடுத்துகிட்டு போகிறான்டா. இது ஒரு பெரிய குறியீடு, இதை ஜெயமோகன் எழுதியிருப்பார். இதற்கு பிறகு நிறைய பார்க்குறோம் நம்ம, பவாசலத்துறை கோணங்கியாக இருக்கட்டும், பெருமாள் முருகனாக இருக்கட்டும், இன்றைக்கி உலகமே கவனிக்குது, பெருமாள் முருகனை உலகமே கவனிக்கிறது, இராமுருகனாக இருக்கட்டும், சடகோபன் அப்படின்னு ஒரு கதை, தனது மகளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன ஒருத்தன் முதிர்கண்ணியாக இருப்பாள், தனது மகளுக்கு திருமண வயதை கடந்த ஒரு 20-30 வயதை தொட்ட ஒரு மகளுக்கு திருமணம் நடக்காவிட்டால் அந்த தந்தை எவ்வளவு மன சலனத்துக்கும் துயரத்துக்கும் ஆட்படுவார் என்பதை இராமுருகன் அங்கே பதிவு செஞ்சிருப்பார். ஒரு வைணவ ஆழ்வார் ஐயர் அவர் ஐயக்கார் வருவார், ஒரு மேன்சன் இளைஞர்கள் வாலிபர்கள் தங்கியிருக்கிற ஒரு மேக்ஸிமம் அங்கே பார்த்து கத்துவார், ஏ அவள் உனக்கு இன்னைக்கு போட்டு கொழுக்கட்டை கொடுத்தாடா இருந்தாடா அப்படின்னு கொண்டு போய் இதை வாங்கி கொடுங்களேன், சடகோபனுக்கு இதை வாங்கி கொடுங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார். அடுத்த நாள் நேராக ஒருவருக்கு அவர் சாம்பார் கொடுத்து போயிடுவார், ஒரு கூட்டு கொடுத்து போயிடுவார். இப்படியே டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கோம். அவள் இடையிடையில கதை சொல்லுவார் இராமுருகன், இவள் போய் பொண்ணு பார்த்தது, அவளை கட்டிக்கிறேன்னு சொன்னது, அவளை வந்து தையலில் சேர்த்து விட்டது, இப்படிலாம் ஒரு உறவுகள் இருந்துகிட்டு இருக்கோம். அடுத்த மாதம் அல்லது அதற்கு அடுத்த மாதம் அவங்க திருமண ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிற சூழலில் இவர் போயிட்டுருப்பார். இடையில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இவன் இறந்து போயிடும், அந்த கட்டிக்கிறேன்னு சொன்னாவே இறந்து போயிடும். ஆனால் இவரை பொறுத்தவரை அவன் இறக்கவில்லை, ஏன்னா தனது மகளுக்கு வாழ்க்கை தந்த வந்த ஒரு இளைஞன், அவன் இவர் மனசிலிருந்து அவரால் இறந்துட்டான்னு நினைக்க முடியல. அவன் இறந்து பலகாலம் ஆன பிறகும் அவன் மேன்ஷனுக்கு போய் கொழுக்கட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்னு மாதம் முத முதன கதையினுடைய ஆரம்பத்தில் சடகோபா கொழுக்கட்டை கொண்டு வந்திருக்க வான ஆரம்பிக்கிறது, கடைசியிலையும் சடகோபா கொழுக்கட்டை கொண்டு வந்திருக்கிற வானம் முடிப்பார். முதல்ல நம்ம படித்தது கதையினுடைய ஆரம்பம், கடைசியில் முடித்தது நம்மளால் தாங்க முடியாது, நமக்குள்ள இன்னொரு கதை ஆரம்பிச்சிடும். இப்படி மிகச்சிறந்த டெல்லி சார்ந்தவராக இருந்தாலும் கூட தமிழ் நேட்டிவிட்டில் ரொம்ப சிறந்தவராக இராமுருகனை நாம் பார்க்குறோம். அதற்கு அடுத்து நம்ம நிறைய இப்போலாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என் ஸ்ரீராம் அறிவின்னு ஒரு கதை எழுதியிருப்பார், அந்த அறிவுக்குள்ளே மாட்டிக்குவாங்கள்ல, அதை தூக்கி குலைக்கிற தப்பிக்க கொடுக்குற அந்த வேலை, அருவியில் விழுந்துட்டா உடனே தளத்துலேருந்து ஓடி போய் விழுந்து கயிறால் கட்டி இழுத்து வெளியே கொடுத்துட்டா அவங்களுக்கு இதான் அவங்க தொழில், அருவியில் விழுந்தவங்கள காப்பாற்றுங்கிற தொழிலா, அது ஒரு சேவை. எல்லோரும் ஒரு தடவை கூப்பிட்டுருப்பாங்க காப்பாற்றிருப்பாரு, அடுத்த தடவை கூப்பிட்டுருப்பாங்க காப்பாற்றிருப்பாரு, உடனே யாராச்சும் விழுந்துட்டா அவங்கள கூப்பிட்டுருப்பாங்க அடுத்து, இப்படி ஒரு பழக்கமாக போயிருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த ஒய்ஃப் என்ன பண்ணுவார், ராத்திரில் படுத்துருக்கிறப்போ ஏங்க இன்றைக்கி அதுக்கு காசு இல்லை, இதுக்கு காசு இல்லை, அப்படி காசு இல்லை அப்படிங்கிற புலம்பி தேத்துருவாங்க ஒய்ஃப். நீ ஊரில் யாராச்சும் வேலைக்கு போனாலும் சரி, உன் வேலையை கெடுத்து போட்டு நீ எங்கே போகிற, டூரிஸ்ட் பார்க்க வர இடத்துல எவனை விழுந்துட்டான தூக்கி விட போகிற,
அதில் உனக்கு என்ன தர்றாங்க? வெளியெல்லாம் தூக்கி விட்டானே மலையை சொல்லுவானா, உங்களை தெய்வம் மாதிரி நம்பியிருக்கிறான், நீங்கள் தான் தெய்வமாக வந்து என் புருஷனை காப்பாற்றுங்க நன்றினு கும்பிடுவாங்க எல்லோரும். ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட்டு அறிவி ஸ்ரீராம் அப்பார், அந்த உயிரோடு தூக்கி கொடுத்தா தேங்க்ஸோடு முடிஞ்சு போகுது. ஒரு உள்ள அருவிக்குள்ளே மாட்டிக்கிட்ட, நீர்நிலைகளில் மாட்டிக்கிட்ட ஒருத்தனை உயிரோடு தூக்கி கொடுத்தா தேங்க்ஸ் தான் வருது. கொஞ்சம் லேட் பண்ணி அவனை பணமாக தூக்கி கொடுத்தா இவன் டிமாண்ட் பண்ணுற காசு வரும். உள்ளே செத்து போயிட்டான் போனால் பணத்தை வெளியே தூக்கணும்னா 5000 கொடு 10000 கொடுன்னு கேட்கலாம். அது மாதிரி இன்னொருத்தன் வழிகாட்டியிருப்பான், எதுக்கு எல்லா கதையிலும் ஒரு உள்ளே இருப்பான்ல, அவன் வழிகாட்டியிருப்பான். உடனே என் மனைவி என்ன பண்ணுவா, காசு இல்லைன்னு தோணேன் விழுந்துருச்சின்னு உனக்கு செய்தி சொல்லி விட்ருவாங்க. பார்ப்பான் எத்தனை மணிக்கு விழுந்தது அப்படின்னு கேட்பான். எத்தனை மணிக்கு எங்கே விழுந்தால் எந்த பாறைக்கும் கீழே போய் மாட்டுவான்னு அவனுக்கு கணக்கு தெரியும். எந்த பாறைக்கும் கீழே போனால் தூக்கலாம் காப்பாற்றலாம், எந்த பாறைக்கும் கீழே போய் மாட்டிக்கிட்டால் தூக்க முடியாது காப்பாற்ற முடியாது, எல்லா கணக்குகளும் அந்த கேரக்டருக்கு தெரியும். எத்தனை மணி, 3:30, எத்தனை மணிக்கு விழுந்துச்சு ரைட்டாக, சரி நான் வர்றேன் போங்க அப்படின்ட்டு சரியாக ஒரு 1.5 மணி நேரம் கழித்து போனால் அந்த பாடி இறந்துடும். இறந்துட்டால் அதை தூக்கி கொடுத்தா நம்ம வந்து அமௌண்ட் கிளைம் பண்ணிக்கலாம்னு உண்மையிலேயே நினச்சி உட்காந்துருவான் வீட்டிலே உட்காந்துருவான். ரெண்டாவது அளவு ஒருத்தன் வந்து ஒடியாருவான், ஐயோ அந்த பொம்பளை பிள்ளைய பார்த்தா பாவமாக இருக்குங்க, எங்கேயோ கல்யாணம் பண்ணி புதுசாக தேனியலுக்கு வந்திருப்பாங்க பொருளுக்கு, இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு இப்படி வந்து விழுந்துட்டாங்க அருவியில், நீங்கள் தூக்கி கொடுக்கணும்னு பேசாமல் உட்காந்துருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துக்கிட்டே இருப்பான். இன்னொருத்தன் குடிகாரன் ஒருத்தர் வருவான், ஏ போகாதப்பா அவன்தான் இல்லை, இன்னும் கரெக்டாக 1.5 மணி நேரம் கழித்து போகலாம், நம்ம ரெண்டு நேரம் 50-50 போட்டுக்கலாம், 50,000 கேளு, காரில் வந்திருக்கிறவங்க குறிய ஓடலில் தங்கியிருக்கிறாங்க 50,000 கேட்போம் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன நினச்சான்னு தெரில, டைம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆக ஆக அந்த பெண்ணினுடைய முகம் மனசில் ஞாபகம் வரும். இந்த கேரக்டருக்கு அவனை பிடிச்சி ஓங்கி தள்ளிட்டு ஓடுவான கதையை முடிப்பான். இதுதான் அருவி, அருவியாய் பெருகிற மனிதம் என்று நாம் ஸ்ரீராமி பார்க்குறோம். அதே மாதிரி மாரி செல்வராஜ் வந்து இன்றைக்கி நம்ம ஒரு இயக்குனராக பார்க்குறோம். அவர் வந்து வேண்டுதல்னு ஒரு கதை எழுதியிருப்பார். ஒருத்தனுக்கு உடம்பு பூரா கட்டி கட்டியாக வெடிக்கும், ஒரு பன்னியை வந்து வளர்த்து கோயிலுக்குள்ளே வந்து பன்றி செய்யணும்னு ஒரு சாமி இருக்கும், அங்கே கொண்டு விட்டுட்டா இதை கட்டி போயிடும்னு யாரும் சொல்லிட்டாங்க. உடனே வீட்டம்மா ஒரு பன்னிக்குட்டியை பிடிச்சி வீட்டில் வளர்க்குது. வீட்டில் சாதாரண குடியானவர்கள் வீட்டில், பொது மக்கள் வாழ்கிற வீட்டில், பன்னி வளர்க்காத வீட்டில், பன்னி பற்றி தெரியாத ஏரியாவில் ஒரு பன்னியை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம். வீட்டுக்குள்ளே போட்டு தான் வளர்ப்பாங்க, அது அங்கிட்டங்கிட்ட ஓடி ஊர்லலாம் சண்டை எடுத்து வந்து அடுத்த ஒரு தனிப்பாடுகளை கழுத்தை விட்டு வந்துடும், தெருவழியெல்லாம் ஓடும், குழந்தைகளை எடுத்து விட்டுரும், ஒரு பெரிய ரணகலம், அந்த குடும்பத்தையே காலி பண்ணி விட்டுருவாங்க அந்த ஏரியாவிலேருந்து. இவ்வளவுலாம் செய்து அந்த பன்னியை பெருசாக வளர்த்து அந்த குறிப்பிட்ட பருவத்தில் தான் கோயிலுக்கு கொடுக்கணும். இவருக்கு நாளுக்கு நாள் வெடித்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், பன்னியை என்றைக்கு விடுறமோ அன்னைக்கு தான் நிற்குமா, அது வரைக்கும் பன்னி வளர வளர பன்னி மாதிரி காலும் கையும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அவருக்கு வெடி, அவ்வளோ நோய். இன்றைக்கி விட்டுட்டா சரியாயிருமனு சொல்கிறாரு சோசியர், விட்டுட்டா சரியாயிருங்கிறாரு. கடைசியாக கோயிலுக்கு திருவிழா சமயத்தில் போய் அந்த பன்றியை விடுறதுக்கு போகிறாங்க, காலெல்லாம் கம்பியை கட்டி கயிறு கட்டி எல்லாம் கொண்டு போயிட்டுருக்குறாங்க. அது கிடந்து அழுது கத்துன அந்த ஓலத்தை அந்த பெண்ணால் தாங்க முடியாமல், இப்போ இன்னொரு கோணத்தை நினச்சி பார்ப்போம், அந்த பெண் குட்டியை அவள் வளர்த்தவள், அந்த புருஷனுக்காக பழகிடுறதுக்கு வளர்த்தாளங்கிறது அப்புறம், அந்த குட்டிக்கு தவிடு போட்டு காஃபி கோஸெல்லாம் போட்டு வளர்த்தவள், அந்த தாயாக அவள் மாறுகிறாள், அந்த பன்னிக்குட்டியை அவுத்து விட்டாள். இதுதான் கதை, வேண்டுதல்னு சொல்லி மாரி செல்வராஜ் எழுதியிருப்பார். இது மாதிரி சமகாலத்தில் நிறைய நேரடியாக செவ்விலக்கியம் எழுதக்கூடிய படைப்பாளிகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம், செவ்விலக்கியங்களை வாசிக்கக்கூடிய வாசிப்பாளர்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக தமிழ் சமூகத்தினுடைய கதை வளர்ச்சி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். முந்திக்கெல்லாம் வந்து ரொம்ப லேட்டாக தான் வரும், இப்போ முந்திக்கெல்லாம் சிற்றிதழ்களில் மட்டும்தான், மணிக்கொடியில் மட்டும்தான் அந்த இவங்களை எழுதுனாங்க. நம்மளாம் முன்னோடின்னு சொன்னமே அந்த முன்னோடிகளை கலுக்கி போடவில்லை, அந்த முன்னோடிகளை அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய வணிக பத்திரிகைகள் யாரும் போடவில்லை. ஆனால் இன்றைக்கு மிகப்பெரிய வணிக நிறுவனங்கள் சீரிய செவ்விலக்கியங்களை கொண்டாடக்கூடிய புள்ளிக்கு தமிழ் சமூகம் வந்திருக்கிறது. இன்றைக்கு பார்த்தோன்னே தூக்கி போடுறோம், இதை தெரிந்தால் தெரியாமலோ சொல்லுவதற்கு எனக்கு ஓரளவு உரிமை உண்டு. ஏறத்தாலும் இந்த புத்தக திருவிழா போட்டிகளை ஒருங்கிணைப்பவன் என்ற முறையில் 1000-க்கும் மேற்பட்ட புத்தகங்களை இந்த 3 ஆண்டுகளில் நான் படித்திருக்கிறேன். அதில் உள்ள எத்தனை கதை இருக்குது, எத்தனை எண்ணிக்கை இருக்கலாம் பார்த்துக்கோங்க. அப்போ எந்த தன்மையில் நாம் எழுதுகிறோம் என்றால், போட்டிக்கு அனுப்புகிறவங்க அப்படி எழுதுகிறாங்க, அது என்ன தெரியல, நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தி பார்க்கணும். போட்டிக்கு எழுதுகிறவங்க அப்படி எழுதுகிறாங்க, அப்படி எழுதுகிறவங்க தான் போட்டிக்கு அனுப்புகிறாங்க. நிறைய நல்ல எழுத்தாளர்கள் செவ்விலக்கிய எழுத்தாளர்கள் போட்டிகளுக்கு அனுப்புகிறதே இல்லை,
அவங்க இன்னொரு தளத்தில் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி தீவிர தளத்திலும் இலக்கியத்தை செவ்விலக்கிய தளத்திலும் இன்றைக்கும் வாசித்து கொண்டிருக்கிற இயங்கிக் கொண்டிருக்கிற நிறைய படைப்பாளிகள் இருப்பதால் தான் பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள் இலக்கியங்களை கவனிக்க ஆரம்பித்திருக்கிறது, அதற்கென்று தனியே பக்கங்களை ஒதுக்குகிறது. இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய வணிக பத்திரிகை என்று கருதப்பட்ட குமுதம் தீரானதி என்ற ஒரு இலக்கிய பத்திரிகையை ஆரம்பிக்க வேண்டிய தேவையை வாசகர்கள் கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஏற்றாலும் மாற்றிக்கொண்டார்கள். தடம் இப்பொழுது அந்த தீவிரவாசியர்களை நோக்கித்தான் தடம் வைக்கப்பட்டிருக்கிறது. தடத்திலே நிறைய கதைகள் சொல்லும்படியாக இருக்கிறது. நரன்னு ஒருத்தர் படிச்சு போகலாம், ரொம்ப அற்புதமாக கேசம்னு ஒரு கதை, அதெல்லாம் வந்து தனியாக கூட்டம் போட்டு சொல்லணுங்கிற அளவிற்கு இன்றைக்கு உள்ள இளைஞர்கள், அதே போல் மதன் காக்கியாக இருக்கட்டும், இது கருப்பூர் நகரத்துவமாக எழுதுகிற மதன் காக்கியாக இருக்கட்டும், பேட்டை எழுதுவதாக இருக்கட்டும், நிறைய இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நமது புதுக்கோட்டையிலே இப்போது எழுதி கொண்டிருக்கிறவர் கூட ஆரம்ப நிலையிலே உள்ளவர்களாக முதல் புத்தகம் இரண்டாவது புத்தகம் போடுகிற நிலைமையிலே அல்லது ஒரு லேசான கட்டுக்குட்டி நிலைமையில் உள்ள எழுத்தாளர்களாக நாங்கள் யாரையும் பார்க்கவில்லை. நான் பாராட்டுவதற்காக சொல்லவில்லை. எடுத்தவுடனேயே ஆரம்பத்திலேயே செவ்விலக்கிய தன்மையோடு புத்தகங்கள் எழுதுவது என்பது நமது நூலிலே இருக்கிறது. நிறைய பேர் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். இது எனக்கு சம்பிரதாயபூர்வமாக நான் சொல்லவில்லை, மிகுந்த மகிழ்ச்சியாக இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவருடைய மக்காச்சோள கனவாக இருக்கட்டும், ஆத்மானாம் விருதுக்கு குறும்பட்டியலிலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஸ்டாலின் சரணனோட ரொட்டிகளை வெளியே போனாக இருக்கட்டும், ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, முதல்ல மாசாக எடுத்துக்குவாங்க, அப்புறம் ஒரு மெயின் லிஸ்ட்டு, அப்புறம் ஷார்ட் லிஸ்ட்டு. அந்த ஷார்ட் லிஸ்ட்டில் ஸ்டாலின் சரவணன் இருக்கிறார். இன்றைக்கும் வந்து இன்றைக்கு பிரச்சனை கிளப்புறாங்க, இவர் ரஞ்சித் பேசுகிறாரு, ராஜராஜ சோழன் நம்ம ரொம்ப காலம் பேசிகிட்டு இருக்கிறோம், அதையெல்லாம் படுகை தலையில் எடுத்து படிச்சிக்கினா தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அற்புதமான நூல் எழுதக்கூடியவர், அமைதியாக இருந்துட்டு ஃபஸ்ட்டு கேஸ் வரைக்கும் தான். அதே மாதிரி கல்லணாக்காரர் ரொம்ப கல் நெஞ்சு அமைதியாக கல் மாதிரி உட்காந்துருக்கிறாரு. இவ்வளவு சிறப்பான இந்த படைப்புகள் வெளிவதற்கு காரணம் இந்த ஒரு பறந்துவிட்ட இலக்கிய மரபு நமக்கு இருப்பதால் தான். அந்த ஒரு பிடித்து கொள்ள ஒரு ஏணியும் ஒரு வேர்வு நமக்கு இல்லாவிட்டால் இந்த இடத்துக்கு நாம் வந்திருக்க முடியாது. நாம் எழுதவில்லை. அதான் சொன்னேன், வாசிப்பு என்பது தனி அனுபவம், படைப்பு என்பது கூட்டு அனுபவம். அதனால் வாசிப்பாளன் கூட்டு அனுபவத்தினுடைய லாபத்தை தனக்குள்ளே வைத்துக் கொள்கிறான் என்று அப்படி இந்த மாதிரியான கூட்டங்கள் அவங்களாம் பார்த்துருக்குறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, ஒரு சின்ன கூட்டம்னா அவங்க அவ்வளோ தூரம் பயணிக்கிறார்கள். ஏன் அந்த பயணம்? அவ்வளோ தூரம் தேடுகிறார்கள், அவ்வளோ தூரம் சேகரித்துக் கொள்கிறார்கள். அதனால தான் அவங்களால வந்து ஒரு நல்ல உன்னதமான மிகச்சிறந்த காத்திரமான படைப்புகள் அவர்களால் தர முடிவதற்கு காரணம் அவர்கள் அறையிலே ஒடுங்கி போய்விடவில்லை, களத்திலே இருக்கிறார்கள், வாழ்க்கையிலே இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு தமிழிலே உள்ள மிகப்பெரிய படைப்புகளை தந்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கெல்லாம் வந்து ரொம்ப ஜீனியஸ்ன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட வயசாகிருது. இன்றைக்கி 20-25 வயசில் சாதிக்கிற சாதிப்பை அப்போ 50 வயசில் யாரும் சாதிக்கலை. இந்த வேகம் எப்படி வருது? இதான் மியூட்டேஷன், இதான் மியூட்டேஷன். இன்றைக்கி வந்து எஸ்எல்சி படிக்கிறவனுக்குள்ள அறிவோட இன்றைக்கி 5ஆம் வகுப்புக்குள்ளவனுக்கு அறிவு இருக்கு இல்லையா, இந்த மியூட்டேஷன். அந்த மரபணு ரீதியான ஒரு தூண்டப்படுகிற சக்தி இப்பொழுது படைப்பாளனுக்கும் இருக்கிறது. ஆகவே தமிழ் சமூகம், அம்பேத்கர் சொன்னது போல் இந்தியா முழுவதும் பேசப்பட்ட பேச்சு பரவை கொண்ட ஒரு தமிழ் சமூகம் படைப்பிலும் மேம்பட்டு வந்திருக்கிறது. அதிலே ஒரு பகுதியாக சிறுகதையை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு பேசியிருக்கிறோம் என்றாலும் கூட இது ஒரு முழுமையான ஒரு அறிமுகம் என்ற அளவிலே சொல்லலாமே தவிர படைப்பு ரீதியாக நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கிறது. அதை இப்படி எடுத்துக்கொள்ளாமல் தனிப்பட்ட முறையில் கூறு கூறாக நாம் எடுத்துக்கொண்டு சந்தர்ப்பம் இருந்தால் பாகம் 2, 3, 4 வைத்துக்கொண்டு தனிப்பட்ட எழுத்தாளர்களை எடுத்துக்கொண்டு பேசலாம். கந்தர்வனையெல்லாம் நிறைய பேச வேண்டும், நிறைய பேச வேண்டும். அவருடைய கதைகளை பேனா மை ஈரம் காய்வதற்குள் படித்து கருத்து சொல்லக்கூடிய ஆளாக நான் இருந்தேன் என்கிற ஒரு மிகப்பெரிய பேரினை அவர் எனக்கு தந்து சென்றார். அந்த நிறைவோடு அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட இந்த நிறைய கதை அம்சங்களோடு நிறைய எழுத வேண்டும் என்ற ஆசை உங்களோடு சேர்ந்து நானும் வந்துவிடுவேன் என்று சொல்லிக்கொண்டு மிகச்சிறந்த படைப்புகளை படைத்து கொண்டிருக்கிற அனைத்து தமிழ் படைப்பாளிகளுக்கும் புதையம்பித்தனையில் ஆரம்பித்து இன்றைக்கு இருக்கிற நமது பூனாவுக்கு பூனான்னு வச்சுக்கலாம் புளியூர் வரை நிறையாருக்கும் நமக்கு நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுக்கோம் என்று சொல்லி மீண்டும் நெடுந்தூரத்திலிருந்து இங்கே வருகை தந்திருக்கிற நண்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூற வருகிறேன். வணக்கம்.